ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய மங்களகரமான தினத்துல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைக்கு வந்து பார்ஷவ ஏகாதசி. ஏகாதசி வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான நாள். இந்த நாள்ல உபவாசம் இருக்கிறது, பகவானை பற்றிய கதைகளை கேட்பது, பக்தர்கள் சங்கத்துல வர்றது ரொம்ப பெரிய பாக்கியம். அதனால இன்னைக்கு நமக்கு ரொம்ப பாக்கியம் கிடைச்சிருக்கு. இஸ்கான் டெப்ரவு சார்பாக நமக்கு இந்த ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அப்போ இன்னைக்கு பிரபு என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, கலியுகத்தில் சாரி இப்போ நிறைய கோயில்கள், இந்தியாவில் நிறைய கோயில்கள் இருக்கு, இங்கே மலேசியாவில் நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய இடங்களில் கோயில்கள் இருக்குது, ஆனால் அந்த கோயில்கள் எங்கேயுமே பிரச்சாரம் நடக்கிறதில்ல. அப்புறம் நம்முடைய சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள் எவ்வளோ இருக்குது, ஆனால் இது யாரும் முக்கியத்துவம் தர்றதில்லை, யாரும் படிக்கிறதில்லை, கேட்கறதில்லை, நிறைய இடங்களில் இது பிரச்சாரம் செய்யப்படுறதில்லை. அதே சமயம் மற்ற மார்க்கங்கள் வந்து அவங்களுடைய கிரந்தங்களை பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவங்களுடைய மார்க்கத்தை வந்து பயிற்சி பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை வந்து அவங்க முன் வைக்கிறாங்க, சிலர் வந்து மதம் மாறி போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது, இதற்கான தீர்வு என்ன, ஏன் இது? ரொம்ப அழகான கேள்வி. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமாக இருக்கும், இடையில ஏதாவது கதை சொல்ல முடிஞ்சால் முயற்சி பண்ணுறேன். ஸோ நம்முடைய தர்மம் வந்து சனாதன தர்மம், நாம் பின்பற்றக்கூடிய தர்மம் வந்து சனாதன தர்மம். சனாதனம் என்ற வார்த்தை வந்து, சனாதனம் என்றால் நித்தியமானது, மாற்றம் இல்லாது, நிலையானது. சனாதனா, சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் இந்த சனாதனத்தை பற்றி நிறைய பேர் குழப்பம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல, சனாதனம்னா என்ன, ஒரே குழப்பம். அதில் வந்து சிலர் வந்து மனக்கற்பனையாளர்கள், இல்லை சில அரசியல் தலைவர்கள் தங்களுடைய மனோவியூகத்திலேருந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, சிலர் தவறான விளக்கம் கற்பிக்கிறாங்க, சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் வந்து இது தவறாக பரப்புகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சனாதனங்கிற வார்த்தை நம்முடைய சாஸ்திரத்தில் இருக்குது, பகவத்கீதையில் சனாதனங்கிற வார்த்தை இருக்குது. சனாதனம் என்றால் நித்தியமானது. எதெல்லாம் நித்தியமானது? இறைவன் நித்தியமானவர், சனாதனா. இறைவனின் உலகம் நித்தியமானது, சனாதனா. உயிர்வாழிகளாகிய நாம நித்தியமானவங்க, சனாதனா. இறைவனுக்கும் நமக்குள்ள உறவு நித்தியமானது, சனாதன தர்மம். பகவான் கிருஷ்ணர் நித்தியமானவர், அவருடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது. உயிர்வாழிகளாகிய நாம, இந்த உடலில் இருக்கும் ஆன்மா, அது பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகை ஜீவபூத சனாதனா. பகவத்கீதையுடைய 15வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார், உயிர்வாழிகளாகிய நாம் அனைவரும் பகவானுடைய ஒரு சிறிய அம்சம், சனாதனா, நித்தியமானவங்க. மமை வாம்சம், மமை அம்சம், என்னுடைய அம்சம். பகவான் என்ன சொல்றாரு, நாம் எல்லாருமே அவருடைய அம்சம், நாம் எல்லாருமே கடவுளுடைய அம்சம். கடவுளுடைய அம்சம்னா கடவுள் அர்த்தம் இல்லை, ஒரு சிறு ஸ்பார்க், ஒரு நெருப்பிலிருந்து வரக்கூடிய சிறு பொறி மாதிரி. நெருப்புக்கு முழு சக்தி இருக்கு, அந்த நெருப்பு பொறிக்கும் சக்தி இருக்கு, ஆனா நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் நெருப்பினோட சக்தியோட நெருப்பு பொறி வந்து இன்சிக்னிஃபிகன்ட், ரொம்ப ரொம்ப துணுக்கு போல, ஒரு சிறிய அம்சம் தான். அப்ப பகவான் வந்து கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு மாதிரி, நம்ம சிறு நெருப்பு பொறி மாதிரி, அந்த தன்மை இருக்கு. நெருப்பு கிட்ட கொழுந்து விட்டு எரியும் நெருப்புல என்ன ஒரு தன்மை இருக்கோ அது நெருப்பு பொறிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஒரு நெருப்பு பொறி தெரிச்சு போய் வைக்கோல் விழுந்துச்சுன்னா அது கப்புன்னு பத்திரும். ஒரு நெருப்பு பொறி தெரித்து போய் ஒரு பஞ்சில் வருது, அது கப்புன்னு பத்திரும். அப்ப நெருப்பு பொறியிலும் நெருப்பினுடைய தன்மை இருக்கு, ஆனா அந்த கொழுந்து விட்டெறியும் நெருப்புக்கும் அந்த நெருப்பு பொறிக்கும் மலை போல வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரிதான் பகவானுக்கு நமக்குள்ள வித்தியாசம். மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன, உயிர்வாளிகளை நாம கிருஷ்ணருடைய சிறிய அம்சம். மனசஸ்தானி இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி, மனமுட்பட ஆறு புலன்,
நமக்கு அஞ்சு புலன் இருக்கு, மனது வந்து ஆறாவது புலன். மனம் வந்து சூட்சமானது, கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. மனம் வந்து சிக்ஸ்த் சென்ஸ். மனசஷ்டானி இந்திரியானி, மனம் உட்பட ஆறு புலன்களோட கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்போ சனாதன தர்மம்னா இதுதான். சனாதன தர்மம் என்றால் எதெல்லாம் நித்தியமானதுன்னு தெரிஞ்சுக்கிறது, எதெல்லாம் நித்தியமானது, எதெல்லாம் நித்தியமற்றது, எதெல்லாம் அழிவில்லாதது, எதெல்லாம் அழியக்கூடியது, எது நிரந்தரமானது, எது நிரந்தரம் இல்லாதது, இதை பற்றி கற்பிப்பதுதான் சனாதன தர்மம். சோ கடவுள் இது வந்து எல்லா மார்க்கமும் ஒத்துக்குது, அது கிறிஸ்தவ மார்க்கமோ இஸ்லாம் மார்க்கமோ, கடவுள் இருக்கின்றார், இறைவன் என்று ஒரு பரம்பொருள், அல்ல பரலோகத்திற்கு ஆண்டவர் பரமபிதா, பரலோகத்திற்கு ஆண்டவர் பரமபிதா இருக்கிறார் என்று கிறிஸ்தவ மார்க்கம் ஒப்புக்கொள்கிறது, இறைவன் இருக்கின்றார் என்று இஸ்லாம் மார்க்கம் ஒத்துக்கொள்கிறது. நம்முடைய சனாதன தர்மத்திலும் பல்வேறு தேவதை வழிபாடுகள் இருக்கு, கடவுள் இருக்காருன்னு நம்முடைய சாஸ்திரம் ஒப்புக்கொள்கிறது. ஆனா மார்க்கம் வந்து ஒரு ரீதியில இறைவனை தோன்றா உருவத்தில் அணுகுகிறார்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறவங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறவங்க இறைவனுடைய அருவ பிரம்மம், கடவுளுக்கு உருவம் இல்லை, அவர் அருவமானவர், அவர் எங்கும் வியாபித்திருப்பவர், அவர் வந்து பரம்பொருள் அப்படின்னு இறைவனை அவரது தோன்றா உருவத்தில் அணுகுகிறார்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறவங்க. அப்ப அவங்க கடவுளை ஒத்துக்கிறாங்க, ஆனா அவர் உருவமற்ற தன்மையாக அணுகுகிறார்கள். நம்முடைய சாஸ்திரத்தில் கூட கடவுளை உருவம் இல்லாம வழிபடுறவங்களும் இருக்காங்க. கடவுள் அருவமானவர், அவர் ஜோதி வடிவானவர், அவர் ஒளி வடிவானவர், அப்படி அவர் பிரம்மம். பிரம்மம் என்றால் திரும்ப அதுதான், பிரம்மம் என்றால் நித்தியமானது அழிவற்றது. அப்ப இறைவன் நித்தியமானவர் அழிவற்றவர், அவர் பிரம்மஸ்வரூபியாக அல்லது பிரம்ம ஜோதியாக, இறைவனை தோன்றா உருவத்தில் அல்லது ஒரு பிரம்ம ஜோதியாகவோ அல்லது பிரம்மமாகவோ அல்லது எங்கும் வியாபித்திருப்பவராகவோ வழிபடக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களை வந்து ஞானிகள்னு சொல்லுவோம் நம்முடைய ஆன்மீக பாதையில். அதாவது சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஆன்மீகவாதி இல்ல, இறைவனை தோன்றா உருவத்தில் வழிபடுபவர்கள் ஞானிகள். பல்வேறு சாஸ்திரங்களை விசாரணம் செய்துட்டு கடைசியில் இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவர், இங்கு காணக்கூடிய அனைத்தும், இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்தும் இறைவன்றிருந்து வந்தது, அவர் பிரம்மம், சர்வம் கலோயிதம் பிரம்மம், இங்கு காணக்கூடிய அனைத்தும் பிரம்மத்திலிருந்து வந்தது, அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம்தான் அப்படின்னு இறைவனை வந்து தோன்றா உருவத்தில் வழிபடுற கூடிய ஞானிகளும் உண்டு. அதுக்கப்புறம் இறைவனை சச்சிதானந்த சொரூபியாக, அவர் முழுமுதற் கடவுளாக சச்சிதானந்த சொரூபியாக பரம புருஷோத்தமனாக வழிபடக்கூடிய பக்தர்களும் உண்டு. அப்புறம் எல்லோர் தேயத்திலையும் பரமாத்மாவாக இறைவனை தியானிக்கும் யோகிகளும் உண்டு. அப்போ இறைவனை மூன்று விதத்தில் அணுகலான்னு பாகவதம் சொல்லுது. பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் வதந்தி தத் தத்வவித தத்வம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்ரே. அந்த இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள் அந்த பரம புருஷோத்தமனான பகவான் கிருஷ்ணரை தோன்றா உருவத்திலும் அணுகலாம், அவரை சச்சிதானந்த ரூபத்திலையும் அணுகலாம், அவர் இதயவாசியாக பரமாத்மாவும் அணுகலாம். மூன்று பாதை இருக்கு. இப்போ நம்ம வந்து ஜொகூரில் இருக்கோம், ஜொகூர்லேருந்து கேஎல் போகிறதுக்கு மூணு பாதை இருக்கும், இருக்கா மூணு பாதை இருக்கா, எந்தெந்த வழியாக போகலாம்? கேஎல் போய் நான் ரீச் ஆகணும், கேஎல் ரீச் ஆகிறதுக்கு மூணு வே இருக்கும். எனக்கு தெரியாது, நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கனால எனக்கு மூணு வழி தெரியாது, ஏதாவது மூணு வழி சொல்லுங்கள். ஒன்று ஹைவே ஒன்று இருக்கும், எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று இருக்கும், இது எல்லோரும் காமன் சென்ஸ் சொல்லல, எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வேறு வழியாக போயும் போகலாம். எப்படி போய் போகலாம்? பழைய ரூட் இருக்கு, பழைய பாதை ஒன்று இருக்கு, அதுல போய் போகலாம். அப்புறம் ஃபிளைட்டு, அப்புறம் ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய வே இருக்கு. இதுல எதுல போனா ரீச் ஆயிடலாம்? ஃபிளைட்ல போனாலும் கேஎல்க்கு ரீச் ஆயிடலாம், ட்ரெயின்ல போனாலும் ரீச் ஆயிடலாம், பழைய பாதையில போனாலும் ரீச் ஆயிடலாம், எக்ஸ்பிரஸ் வேல போனாலும் ரீச் ஆயிடலாம், அந்த கோல ரீச் ஆயிடலாம். ஆனா எப்படி சீக்கிரம் அணுகிறோம், எந்த முறை வந்து எளிமையானது, எது நேரத்தை வந்து மிச்சப்படுத்துது, இப்படி அடுத்த கேள்வியெல்லாம் இருக்கு. சரி ஃப்ளைட்டில் போயிடலாம், ஒன் ஹவரில் ரீச் ஆகிடுவோம், ஏன் டிராஃபிக்கில் போயிட்டு அங்கே நின்று இங்கே நின்று டயர்டாகி பேசாம ஃப்ளைட்டில் போயிடலாம். அது ரொம்ப இன்டெலிஜென்ட், புத்திசாலித்தனம் ஃப்ளைட்டில் போகிறது. செகண்ட் இல்லைங்க, ஃப்ளைட்டெல்லாம் சார்ஜ் அதிகம், ஏன் அதெல்லாம் போயிட்டு பேசாமல் ட்ரெயினில் போயிடலாம், டிராஃபிக் இருக்காது, ஆக்சிடென்ட் ஆகாது, சைன் போய் ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும்,
என்ன கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்ல ட்ரெயினில் போயிடலாம், இல்லை இல்லை ஃப்ளைட்டு வேண்டாம் ட்ரெயினும் வேண்டாம் கார் எடுத்துகிட்டு போகலாம், அப்போது ரீச் ஆகலாம். பட்டு டெஸ்டினேஷன் ஒன்று தான், பட் அதில் அந்த வழியில் சில கஷ்டங்கள் இருக்குது. அதே போல தான் இறைவனை தோன்றா ரூபத்தில் உணர்றதில் கஷ்டம் அதிகம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறோம், உங்களை வந்து கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் தியானம் பண்ணிடலாம், கிருஷ்ணரை தியானம் செய்யுங்க அப்படின்னா கண்ணை மூடி உட்காந்துட்டு கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வச்சுருப்பார், அவர் தலையில் ஒரு மயிற்பீழி இருக்கும், அவர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்தில் இருப்பார், அவர் மஞ்சள் நிற ஆடை உடுத்தியிருப்பார், கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கும், அவர் மார்பில் ஸ்ரீவஸ்த குறி இருக்கும், கழுத்தில் கௌஸ்துவ மணி இருக்கும், என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருப்பார், அவர் உடலில் மூன்று வளைவுகள் இருக்கும், அவர் கையில் புல்லாங்குழல் வச்சுருப்பார். இது எல்லாம் ஒன்று ஒன்றா மைண்டில் வரும். இறைவனுக்கு உருவம் இல்லை தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு எப்படி தியானம் பண்ணுங்க, அதுதான் கஷ்டம். கடவுளுக்கு உருவம் கிடையாது, நீங்கள் தியானம் பண்ணுங்கள், எதையாவது தியானம் பண்ணுங்கள், எதையாவது கடவுளாக நினச்சிக்கோங்க, அப்படி பண்ண முடியாது. அதனால தான் அந்த பாதை ரொம்ப கஷ்டம். அது டிராஃபிக்கில் போகிற மாதிரி, கார் எடுத்துகிட்டு கிளேயலுக்கு டிராஃபிக்கில் போகிற கதை தான். கிளேஷோ அதிகரஸ்தேசாம் அவ்யக்தா சத்த தேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, என்னை தோன்றா உருவத்தில் வழிபடுறது ரொம்ப கடினம், அந்த பாதி ரொம்ப கஷ்டம், அது அவ்வளோ சுலபமானதில்லை. அதே சமயம் யார் ஒருவர் என்னை இந்த சாமசுந்தர ரூபம் என்னை கிருஷ்ணராக பரம புருஷனாக யார் என்னை வழிபடுறாங்களோ ரொம்ப சுலபமாக என்னை வந்து அடையலான்னு சொல்கிறார். ஃப்ளைட்டில் போகிறதும் காரில் போகிற மாதிரி, ரைட். ஸோ அப்போது இந்த சனாதன தர்மத்தில் இறைவன் எப்படிலாம் அணுகலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஞான மார்க்கத்தை பின்பற்றி இறைவனை தோன்றா உருவத்திலையும் அடைய முயற்சிக்கலாம், ஆனால் அந்த பாதி கடினமானது. யோக மார்க்கத்தை பின்பற்றி கிருஷ்ணரை பரமாத்மாவை தியானிக்கலாம், அந்த பாதையும் கடினமானது, ஆனால் கிருஷ்ணரை பகவானாக வழிபடுவது ரொம்ப எளிமையானது. எளிமையானது மட்டும் இல்லை, சுகமானது இனிமையானது கூட. என்ன சொல்றார் கிருஷ்ணா வந்து, சுசுகம் கர்த்தம் அவ்யயம். சுசுகம் கர்த்தம் அவ்யயம்னா இந்த பாதை, பகவத்கீதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை வந்து பயில்வதற்கு மிக எளிமையானதாகவும் இனிமையானதாகவும் சுகமானதாகவும் இருக்கு. கரடு முரடான பாதை இல்லை, ரொம்ப சுலபமே. சோ இப்படி நம்முடைய சனாதன தர்மத்தில் இறைவனை பற்றிய விஞ்ஞானம், சயின்ஸ், நம்முடைய வேதா நம்ம வேதங்கள்லாம் சயின்ஸ் ஆக்சுவலி விஞ்ஞானம். பகவானி பகவான் நித்தியமானவர், அவரை பற்றிய விஞ்ஞானம். அதுக்கப்புறம் உயிர் வாழ்களாக நாம, இப்போ முதல்ல நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, நம்ம எல்லோரும் நம்ம உடம்போடு அடையாளப்படுத்திக்கிறோம், அவர் மலேசியன், அவன் சைனீஸ், அவன் இந்தியா, அவன் தமிழ்நாடு, அவன் வந்து பாகிஸ்தானி, இதெல்லாம் இந்த உடலோடு அடையாளப்படுத்துறது. இந்த உடல் நித்தியம் இல்லை, இந்த உடல் அழியக்கூடியது, இந்த உடல் தற்காலிகமானது, ஆனால் இந்த உடல் இருக்கும் ஆன்மா இருக்கு இல்லையா, அது நித்தியமானது அழிவற்றது. ஏன் ஆத்மா நித்தியமானது அழிவற்றது? இந்த உடல் அழியக்கூடியது, நித்தியம் நிரந்தரம் இல்லை, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கு, முதல்ல சின்ன குழந்தையா இருந்தோம், அப்புறம் இளமை பருவத்தில் இருக்கிறோம், அப்புறம் முதுமையாகுது, அப்புறம் நோய் வருது, இறந்து போயிடுறோம். இந்த உடல் பெற்ற ஆத்மா ஒரு நாள் இந்த உடலை திறந்துதாகணும். ஜாதசிகி திருவம் மிருத்யு திருவம் ஜென்ம மிருத்துச்ச தஸ்மாத் அபரிஹாரத்தே நத்வம் சோஷிது மருகசி. உடல் பெற்ற ஆத்மா ஒரு நாளைக்கு இந்த உடலை விட்டுதான், பிறக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் இறக்குறாங்க, இறக்குறவங்க எல்லாம் ஒரு நாள் பிறக்கிறாங்க. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? பிறக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் இறக்க போறாங்க, இறக்குறவங்க எல்லாம் ஒரு நாள் பிறக்கவும் செய்யறாங்க, இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கிருஷ்ணர் கேட்கிறார் பகவத்கீதை. சரி, இப்போ என்னன்னா, இந்த உடல் வந்து தற்காலிகமானது, அழியக்கூடியது, ஏன் ஆத்மா அழிவற்றது நித்தியமானது? ஆத்மாவை பார்த்துருக்கோமா நம்ம? ஆத்மான்னு சொல்கிறோம் இல்லையா, சோல் அல்லது உயிர், நமக்கு உயிர் இருக்குது. சிலப்போ சொல்கிறோம், ஐயோ என் உயிரை வாங்காத இல்லையா, வீட்டில் சண்டை போடும்போது என் உயிரை வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உயிரை பார்த்துருக்கோமா நம்ம? உயிர் இருக்கா நமக்கு? எப்படி சொல்கிறோம் ஆத்மா இருக்குது, ஆத்மா இருக்குது, உயிர் இருக்குதுன்னு எப்படி சொல்கிறோம்? உயிரை பார்த்துருக்கோமா நம்ம? உணர்வு, சரி, கான்சியஸ்னஸ் இல்லையா. இப்போ என் உடல்ல ஆன்மா இருக்கு, போய் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஆன்மா இந்த உடல் இல்லைன்னா இந்த சோப்பாக்கும் இந்த உடம்புக்கு என்ன வித்தியாசம்? ஸோ சோலுடைய சிம்டம் வந்து கான்சியஸ்னஸ், ஆத்மா இருக்கிறதுக்கான அறிகுறி உணர்வு.
இதே நான் இங்க பேசிட்டு இருக்கேன், இப்ப என் பாடியில சோல் இல்லைன்னா நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவேன், நான் ஏதாவது பேச முடியுமா, சாப்பிட முடியுமா, பார்க்க முடியுமா, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ இந்த பாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், இந்த உடல் ஒரு கருவி, ஒரு யந்திரம் இல்லையா. சுபானந்த பிரபு வந்து ஒரு கார் வச்சிருக்காரு, அந்த கார் ஓட்டிக்கிட்டே இருக்காரு, அடிக்கடி பெட்ரோல் போடுவாரு, டயர் மாற்றுவாரு, அப்புறம் வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணுவார், கார் ரொம்ப பழசாயிரும். உடனே அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் போடுறாங்க, கொண்டு வாங்க பழைய காரு, வாங்கிக்கிங்க புதிய காரு இல்லையா, ஆஃபர் போடுவாங்க, கொண்டு வாருங்கள் பழைய காரு, எடுத்துக்கொள்ளுங்கள் புதிய கார். உடனே அவர் என்ன பண்றாரு, பழைய காரை கொண்டு கொடுத்துட்டு புதிய கார் வாங்கிறார். அப்போ அவர் அழுவாரா, ஐயோ என் பழைய காரை கொண்டு விட்டனே, என் பழைய கார் போயிடுச்சே, நான் புதிய கார் வாங்கிட்டேனே அப்படின்னு அழுவாரா? அவர் சந்தோஷமா இருப்பார். பழைய காரை தூக்கி போட்டு புதிய கார் எடுத்து ஊர் பூரா போவா இருப்பாரு, நான் புதுசா கார் வாங்கிட்டேன் இல்லையா. ஸோ புதிய கார் வச்சிருக்கேன். அதே போலதான் நம்ம இந்த உடம்புல இருக்கோம், இந்த உடல்ல ஆறு விதமான மாற்றம் ஏற்படுதுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில. ஒரு ஒரு காலத்துல தாயினுடைய கருவுல தோன்றி சிறிது காலம் தங்கி படிப்படியா வளர்ச்சி அடைந்து பின்பு இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணி வளர்ச்சி குறைஞ்சு அப்புறம் வீணா போயிருது. இந்த உடல்ல ஆறு மாற்றம் நடக்குது, ஆனா ஆத்மா அப்படியேதான் இருக்கு. ஆத்மாவுக்கு எந்த மாற்றம் இல்லை. பழைய காரை கொடுத்து புதிய கார் வாங்கினா சுபானந்த என்ன ஆயிட்டாரு, அவர் அப்படியேதான் இருக்காரு, கார் மட்டும் தான் மாத்திருக்காரு, அதனால அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அப்ப ஆத்மாவுடைய அறிகுறி வந்து அது வந்து நித்தியமானது, ஆன்மீகமானது, இந்த உடல் பௌதிகமானது. இந்த உடல்ல அஞ்சு பூதம் இல்ல, இந்த உலகத்துல எதை உற்பத்தி பண்ணாலும் இந்த அஞ்சு பூதங்கள் இருக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமிராப்போ அனலோ வாயு, எர்த் வாட்டர் பயரி தரியா. இந்த ஐந்து பொருட்களுடைய கலவை தான் இந்த ஜட உலகத்துல எல்லாம் இங்க பாக்குறது, அதான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இது ஜட உலகம். இந்த ஜட உலகத்துல இங்க பாக்குறது எல்லாமே இந்த ஐந்து பொருட்களுடைய கலவை. இதுல ஐந்து பொருட்களுடைய கலவை இருக்கு, இதுல ஐந்து பொருட்களுடைய கலவை இருக்கு, இதுல ஐந்து பொருட்களுடைய கலவை இருக்கு. இதெல்லாம் திஸ் ஆர் ஆல் மெட்டீரியல், இதெல்லாம் ஜட வஸ்து. அப்ப இது எங்கிருந்து வந்தது? இதுவும் இறைவன்கிட்ட இருந்து தான் வந்து, இது கிருஷ்ணருடைய தாழ்ந்த சக்தி. இது வந்து கிருஷ்ணனுடைய மெட்டீரியல் எனர்ஜி, பௌதிக சக்தி. ஆத்மா வந்து கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தி, இந்த உடல் இருக்கிற ஆத்மா, அது கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். பாருங்க, இந்த உலகத்துல ஒரு சிறு ஆத்மா பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் பண்றாங்க. விஞ்ஞானத்துல, விளையாட்டு துறையில, அப்புறம் வந்து பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க, பல பல அற்புதங்களை பண்றாங்க, அதிசயம் பண்றாங்க, சாதனையை படைக்கிறாங்க. அப்ப அந்த ஆன்மாவுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கும்னா, அந்த ஆன்மாவுக்கு ஆதாரமான கிருஷ்ணர்கிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கும், கடவுள்கிட்ட இல்லையா. ஒரு சின்ன ஆத்மா, ஒரு விஞ்ஞானியே வந்து பிரபுபாதர் அழகா சொல்லுவார். பிரபுபாதர் வந்து என்ன சொல்லுவாரு, நம்முடைய குரு மகாராஜ், அது நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியர் பிரபுபாதர் என்ன சொல்லுவாரு, பாருங்க விஞ்ஞானி வந்து லைட்டு கண்டுபிடிச்சிருக்காரு, இதுக்கு எவ்வளோ மூளை இருந்திருக்கணும், இல்லைன்னு நம்ம எல்லாம் இருட்டில் தான் உட்காந்துருந்தோம். அப்புறம் சந்திர வெளிச்சம் தான், சந்திர வெளிச்சம் இருந்தது, விஞ்ஞானி என்ன பண்ணாரு, தன்னுடைய அறிவை வச்சு அழகழகாக லைட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல சின்னதாக ஒரு குண்டு பல்பு தான் இருந்தது, எங்கள் ஊர்லெல்லாம் வந்தால் கிராமத்தில் ஒரு குண்டு பல்பு தொங்குவாது தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எல்இடி லைட்டுங்கிறாங்க, சிஎஃப்எல் லைட்டுங்கிறாங்க, ஆலிஜின் லைட்டுங்கிறாங்க, சோலார் லைட்டுங்கிறாங்க, சோ மெனி லைட்ஸ் அது, எவ்வளோ லைட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ விஞ்ஞானி வந்து அவர் மூளையை வச்சு ஒரு விளக்கு கண்டுபிடிச்சிருக்காரு, அது ஒரு இந்த இப்போ இந்த ரூம்லேயே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பாருங்கள், அஞ்சு ஆறு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 லைட் இருக்கு இல்லையா. இந்த ஹால்லேயே ஒரு 15 லைட் இருக்கு, 15 லைட் எரியுது இந்த ஹாலில். கிருஷ்ணர் ஒரே லைட்டு தான் கொடுத்துருக்காரு, உலகத்துக்கே வலிச்சு கொடுக்கு, இதுதான் அவருடைய கிரியேஷன். ஸோ நம்முடைய கிரியேஷனுக்கும் கிருஷ்ணனுடைய கிரியேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, நம்முடைய படைப்புக்கும் இறைவனுடைய படைப்பு. அதான் ப்ரோபா கேட்டாரு, ஓகே விஞ்ஞானிகள் வந்து இவ்வளவு லைட் கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் ஒரு சூரியனை கண்டுபிடிக்க கூடாதுன்னு, மிச்சம் இல்லாண்ணா இவ்வளவு லைட்டு போட வேண்டாம், கரண்ட் பில்லு மிச்சம், எல்லா இடத்துலையும் ஒரு சூரியனை வச்சுட்டா போதும், எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்கும், அது அவங்களால முடியாது. அதுதான் இறைவனுடைய படைப்புக்கும் நம்முடைய படைப்புக்குள் வித்தியாசம். கிரியேஷன், கிரியேஷனை பத்தி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இயற்கை படைப்பு, படைப்பு வந்து தானாக நடக்குது இல்லை ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. கிரியேஷன் வந்து தானாக நடக்காது, கிரியேட்டர்னு ஒருத்தர் இருந்தால் தான் கிரியேஷன். ஸோ இப்போ வந்து இங்கே
இங்க ஏதாவது ஓவியம் இருக்கா அழகா இந்த இது இதை எடுத்துக்கோ. இதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க, இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ப்ராய்டரி பண்ணி இந்த யானையை வந்து நூலில் போட்டு ரொம்ப அழகாக இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கிரியேட்டர் இருக்கார், அவருக்கு பின்னாடி ஒரு பிரெயின் இருக்கு. இது வந்து ஒரு துணி எடுத்து அதுலேருந்து இந்த உள்ளன் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அதை வந்து சரி பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு அதில் முதல்ல அதை வரைஞ்சிட்டு யானையை வரைஞ்சி அது மேலெலாம் உட்காந்து இதெல்லாம் அதுக்கு மூளை வேலை செய்யணும். அந்த மூளை வேலை செஞ்சது இது இந்த யானையை பண்ண முடியும். அப்போது இதுக்கு வந்து இது வந்து தானாக வந்துச்சுன்னா யாரோ ஒத்துக்குவோமா? இது வந்து இது யானை இருக்கு அது தானாக வந்துச்சு அப்படிலாம் வராது, அதுக்கு பின்னாடி ஒரு கிரியேட்டர் இருக்க. அதே மாதிரி தான் இந்த கிரியேஷனுக்கு பின்னாடி ஒரு கிரியேட்டர் இருக்கார், அவரை பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது. இவரை இதை பண்ணவரை நான் பார்க்கல அதனால இது தானாக வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இதை செஞ்சவரை நான் பார்க்கல ஆனால் நான் நம்ப மாட்டேன் இது தானாக வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? என்னங்க பேசிக் நாலேஜ் கூட இல்லை உங்களுக்கு, இது ஒருத்தர் பண்ணியிருக்காருங்க நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா? அதே மாதிரி தான் கிரியேஷன் ஒன்று இருக்கும்போது படைப்பு என்று உண்டு என்றால் படைப்பாளி என்று ஒருவர் உண்டு. படைப்பு கிரியேஷன் இருக்குன்னா கிரியேட்டர் இருக்கு. அந்த கிரியேட்டரை என்னால் ரியலைசேஷன் பண்ண முடியாதனால அவரை பார்க்க அவர் உணராதனால இல்லைன்னு ஆகிடாது. ஒன்று இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு ஆகிடாது. இல்லைங்கிற வார்த்தை எப்போ வரும்? இருக்குங்கிற போதா இல்லைங்கிற வார்த்தை வரும். இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் நிறைய பேர் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி, அவன் ஏன் கடவுள் இல்லைங்கிறான்? இருக்குங்கிறதுனால இல்லைங்கிறான் இல்லையா? இருக்குன்னு நம்ம சொல்கிறான் இல்லைங்கிறான். சரி உனக்கு தான் கடவுள் இல்லை என்ன பிரச்சனை, நீ உற்ற வேண்டியதானே? ஆக விட மாட்டேன். கிருஷ்ணரை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க நிறைய. இந்த நாத்திகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாத்திகர்கள்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, ராமரேன் அப்படி செய்தார் கிருஷ்ணரேன் இப்படி செய்தார் அப்படி ஒத்துக்கிறியா? ராமர் கடவுள்னு கிருஷ்ணர் கடவுள் ஒத்துக்கிறியா? நீ ஒத்துக்கலாம் ஏன் அவரை பற்றி பேசணும் இல்லையா? பேசிக் நாலேஜ், பேசிக் அடிப்படை அறிவு என்னன்னா நீ ராமரை பற்றி கமெண்ட் பண்ணினா அப்படி ஒத்துக்கிட்ட ராமர் கடவுள்னு, நீ கிருஷ்ணரை பற்றி கமெண்ட் பண்ணுற அப்படி ஒத்துக்கிட்டே கிருஷ்ணர் கடவுள் இல்லையா? ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் நீ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம், நானே கடவுள் இல்லைங்கிறேன். நீ ராமரை பற்றி சொன்ன கிருஷ்ணரை பற்றி சொன்னால் எனக்கு இல்லையா? நான் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் ராமரை பற்றி பேசினா எனக்கு என்ன, கிருஷ்ணரை பற்றி பேசினா எனக்கு என்ன, அப்படி இருக்கணும். ஆனால் ஏன் வந்து அதில் வந்து பேசுகிறாங்க? ஏன்னா அவங்களால அது அதை வந்து என்ன பண்ணிக்க முடியல, அவங்களுக்கு இந்த இந்த பொறாமைன்னு சொல்லலாம், கடவுள் மேலே உள்ள பொறாமை, ஓ இவங்க கடவுளை குளோரிஃபை பண்ணுறாங்க நம்ம இல்லைன்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் வந்து ஃபால்ஸ் ஈகோ, பொய் அகங்காரம், பொய் அகங்காரம் அல்லது என்வியஸ்னஸ் பொறாமை இந்த மாதிரி இருக்குது. அது ஜீவனுக்குள்ளே இருக்குது, அது ஜீவனுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்படி இந்த சனாதன தர்மத்தில் இறைவனை பற்றிய வர்ணனைகள் நிரம்பி இருக்கு, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலாம். அதாவது பிரபுபா சொல்லுவார், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கங்கிறது வந்து ஏதோ சும்மா சென்டிமெண்டான இயக்கம் இல்லை, ஏதோ போயெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் பஜனை பாடிட்டு பிரசாதம் சாப்பிட்டு போவாங்க, இது சென்டிமெண்டான இயக்கல. அப்கோர்ஸ் பிரபுபா சொல்ல திஸ் அ டாப் மோஸ்ட் சிஸ்டம். அதாவது பகவானுடைய நாமத்தை பாடுவது பிரசாதம் சாப்பிட்றது ரொம்ப உன்னதமானது. அதே சமயத்தில் இந்த கிருஷ்ணா கான்சியஸ் மூமெண்ட் இஸ் சயின்டிஃபிக் மூமெண்ட்ங்கிறார் பிரபுபா. டோன்ட் திங்க் திஸ் கிருஷ்ணா கான்சியஸ் மூமெண்ட் இஸ் ஆர்டினரி மூமெண்ட், திஸ் சயின்டிஃபிக் மூமெண்ட்னர். இந்த இயக்கத்தை வந்து சாதாரண இயக்கமாக நினைக்காதீங்க, இது விஞ்ஞான பூர்வமானது. ஏன்னா இங்கே அவ்வளோ எவிடென்ஸ் இருக்குது, சாஸ்திரங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து, கடவுள் யார், அவர் எப்போ ஏற்பட்டவர், நாம யார், நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது பகவத்கீதா பாகவதம். ஸோ இந்த சனாதன தர்மங்கிறது எவ்வளோ காலம் ஆனாலும் மாறாது. நீங்கள் பாருங்கள், இந்த சனாதன தர்மம் எப்போ தோன்றுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்முடைய வேதங்கள் எப்போ தோன்றியது, புராணங்கள் எப்போ தோன்றியது சொல்ல முடியாது. பகவத்கீதை சொல்லிடலாம், 5000 வருஷத்துக்கு மணி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னார். ஆனால் அந்த பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்கிறாரு, 5000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூரியனுக்கு சொன்னேங்கிறார். அதனால நமக்கு பகவத்கீதை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிது. ஆனால் பகவத்கீதை ரொம்ப பழமையானது, 5000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சூரியதேவனுக்கு சொன்னதான் பகவத்கீதையில் இருக்குது. அதனால நமக்கு கிடைச்சது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பகவத்கீதைக்கு முன்னாடியே புராணங்கள் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, உபனிஷத்துக்கள் இருக்கு, வேதங்கள் இருக்கு. அப்போ இதுக்கு இப்ப பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த கலியுகத்துடைய சிம்டம், knowing well that the age of Kali has already begun, we are assembled here in this holy place that to hear at the great length the transcendental message of Godhead and this way perform sacrifice. இந்த கலியினுடைய கலியுகம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம இருக்கிற யுகம் வந்து கலியுகம்.
இந்த கலியுகம் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப மோசமான யுகம். அயன் ஏஜ்னு சொல்லுவாங்க, அயன் ஏஜ். இங்கே வந்து இங்கே போன இதில் இந்த பாப்பட்டில் தான் படித்தோம், கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ் அண்ட் பிராஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ். கோல்டன் பீரியட், சில்வர் பீரியட், பிராஸ் தென் அயன். இப்போ அயனும் போய் பிளாஸ்டிக் ஆயிடுச்சு, எங்கே அயன் இருக்கு, எல்லாம் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் யுகம் கலியுகம் வந்து இப்போ பிளாஸ்டிக் யுகம் ஆயிடுச்சு, அயன் யுகம் போயிடுச்சு. ஸோ சத்தியுகம் இந்த போர் யுகா, இந்த நாலு யுகம் வந்து அப்படி சைக்கிள் மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வரும். நாலு யுகம் மாறி மாறி வரும். சத்திய திரேதா துவாபரா கலி, சத்திய திரேதா துவாபரா கலி. இந்த நவ்யாரின் கலியுகம், நம்ம கலியுகத்தில் இருக்கோம். இந்த நாலு யுகம் ஒன்று ஒன்றா மாறிட்டே வரும். சத்தியுகத்தில் வந்து தென் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி யுகா தேர் மஸ்ட் பி அ தர்மா. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு, எல்லா யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு. ஸோ தர்ம அடுத்து தர்மான என்ன, அடுத்த கொஸ்டின் வந்துடும். இன்னைக்கு தர்மத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து தர்மம் என்னன்னு கேட்டா, அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, இதை தான் தர்மம். இன்னைக்கு நம்ம ஊர்ல போய் தர்மம் என்னன்னு கேட்டா, அம்மா தாயே கொஞ்சம் தர்மம் போடுங்கம்மா, அது இல்ல தர்மம். ஸோ தர்மா அப்படிங்கிறது என்னது, அதுக்கும் கூட தப்பான விளக்கம் இருக்கு டிக்ஷனரியில. டிக்ஷனரியில என்ன சொல்லியிருக்கு, தர்மா மீன்ஸ் ரிலீஜியஸ் பிரின்சிபல்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரோபா என்ன சொல்றாரு, நோ, Dharma means not religious principle. Dharma means one is occupational duty. ஒருத்தருடைய நித்தியமான கடமை, நாம் செய்ய வேண்டிய கடமை தான் தர்மம். அது கடமை, அது வந்து ஒரு மத மத சடங்கு அல்ல. தர்மம் என்பது மத சடங்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க டிக்ஷனரியில். ஆக்சுவலி தர்மாங்கிறது மத சடங்கு அல்ல, தர்மங்கிறது நம்முடைய கடமை. அப்போ தர்மாங்கிறது நம் கடமைன்னு என்னது, இப்போ அவர் இருக்காரு, அவர் வந்து ஹஸ்பண்ட், அப்போ அவருக்கு ஒரு கடமை இருக்கு, ஹஸ்பண்டோடைய தர்மம், கணவரின் தர்மம். தென் ஒய்ஃப் இருக்காங்க, மனைவியின் தர்மம், பெற்றோரின் தர்மம், பிள்ளைகளின் தர்மம், பிராமணரின் தர்மம், சத்திரியனின் தர்மம், வியாபாரியின் தர்மம், சூதரனின் தர்மம், பிரம்மச்சாரி மாணவர் வாழ்க்கையுடைய தர்மம், கிரகஸ்தா குடும்பஸ்தரின் தர்மம், வனரப்பிரஸ்தா இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்றவரின் தர்மம், தென் சந்நியாச தர்மம். இப்படி நிறைய தர்மம்லாம் இருக்கு. ஸ்திரீ தர்மா, பெண்களுக்கான தர்மம், புருஷ தர்மா, ராஜ தர்மா, குல தர்மா, இந்த மாதிரி நிறைய தர்மம் இருக்கு. இது ஒரு ஒருத்தர் செய்ய வேண்டிய கடமை. இப்ப கணவர் என்னென்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும், பெற்றோர் என்ன செய்யணும், ஒரு சன்னியாசி என்ன பண்ணணும், ஒரு குடும்பஸ்தர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி தர்மம் இருக்கு. டிஃப்ரெண்ட், போர் அடிக்குதா, நிறைய தர்மம் இருக்கு. ஆனா இந்த தர்மாலாம் எதுக்கு அப்படின்னா, இதுதான் இன்னைக்கு நம்ம கன்வென்ஷன்ல பேசிட்டு இருந்தோம். இந்த தர்மாலாம் எதுக்குன்னா, இந்த தர்மாலாம் ஒரு குறிக்கோளுக்கு தான், ஒரு சென்டர் பாயிண்ட் தான், என்னன்னா விஷ்ணுவை ஆராததே, விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக, கடவுளை உணர்றதுக்காக. கடவுளை உணர்றதுக்கோ இல்ல கடவுளை அடையிறதுக்கோ எதையுமே துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, வந்து கடவுளை வந்து உணரணும்னா நான் குடும்பத்தை விடணும், என்னுடைய தொழிலை விடணும், நான் இல்லறத்தை விட்டு காட்டுக்கு போகணும், இல்ல ஆசிரமத்தில் போய் உட்காந்துக்கணும், அப்படி இல்லை. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்தே இறைவனை உணர முடியும். ஒருத்தர் குடும்பஸ்தராக இருந்து அவர் குடும்ப வாழ்க்கையை சரிவர பண்ணி அதன் மூலமாக இறைவனையை வந்து அவங்க உணர முடியும். அந்த இல்லற தர்மத்தை சரிவர செஞ்சு அந்த இல்லற தர்மத்துடைய குறிக்கோள் என்ன அதை தெரிஞ்சுட்டா போதும். அப்புறம் ஒரு துறவி இருக்கார, அந்த துறவியோட தர்மம் என்ன, அதோடைய குறிக்கோள் என்ன. ஒரு வியாபாரி இருக்காரா, எப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டே கடவுளை சந்தோஷப்படுத்துறது. ஒரு பிராமணர் வந்து அவர் டியூட்டி பண்ணி எப்படி இறைவனை திருப்திப்படுத்துறது, இதுதான் முக்கியம். யாரும் அவங்க தர்மத்தை விட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சாமியார போயிட முடியாது, எல்லாரும் குடும்பஸ்தராக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ சமுதாயத்தில் எல்லாரும் எல்லா பிரிவினரும் இருக்கு. இது வந்து எல்லா காலத்திலும் இது தவிர்க்கவே முடியாது. சமுதாயத்தில் எல்லா பிரிவினரும் இருப்பாங்க, சமுதாயத்தில் எல்லா பிரிவினரும் இருப்பாங்க. புத்திசாலி பிரிவினரும் இருப்பாங்க, நிர்வாகம் பண்ணக்கூடிய பிரிவினரும் இருப்பாங்க, வியாபாரம் பண்றவங்களும் இருப்பாங்க, தொழிலாளியும் இருப்பாங்க. இது உலகம் முழுவதும் இருக்காங்க. அதுதான் இன்டெலிஜென்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புள் தான் பிராமணா. யார் வந்து புத்தியை வந்து யூஸ் பண்றாங்களோ, புத்தி வச்சு அவங்க இறைவனை அடைய முயற்சிக்கிறாங்களோ, இஸ் கால் பிராமணா. பிரம்ம ஜானா திருதி பிராமணா, தன்னை உணர்ந்தவன் தான் பிராமணன். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, இறைவன் யாரு, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த விஷயத்தை அறிந்தவர் தான் பிராமணன். சும்மா பிறப்பாலும் நான் பிராமணா பிறந்துட்டு பிராமணா பிராமணா சொல்லிக்க முடியும், இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இந்த தகுதியின் அடிப்படையில் அவர் பிராமணர் அறியப்படுறார். அது மாதிரி சத்ரியா, சத்ரியாவுக்கு ஒரு தர்மம் இருக்கு. அவர் வந்து ரூல் பண்றது,
நிர்வாகம் பண்றது, ஆட்சி திறமை, பிரஜைகளுக்கு பாதுகாப்பு தர்றது, இதெல்லாம் சத்திரிய தர்மம். தென் வைசியா பிஸ்னஸ் கிளாஸ், தானியங்கள் உற்பத்தி பண்றது, பசுக்களை பராமரிக்கிறது, வைசிய தர்மம். சூத்ரா லேபர், தொழிலாளி. ஆனால் இப்போ கலியுகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, கலியுகத்தில் வந்து பிராமண தர்மம் ஆல்மோஸ்ட் வி லாஸ்ட். கலியுகத்தில் பிராமண தர்மம் குறைஞ்சி 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 ரொம்ப சொல்ப நபர்கள் தான் பின்பற்றுறாங்க பிராமண தர்மத்தை. ஏறக்குறைய பிராமண தர்மமே போயிடுச்சு. தென் சத்திரியா மன்னராட்சியும் போயிடுச்சு. ஒரு காலத்தில் மன்னராட்சி இருந்தது. மன்னராட்சி இருந்தால் என்ன என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இது தப்பு பண்ணுறோம் பயந்துக்குவான் இல்லையா, ஏதோ ஒரு தவறு செய்வோம், மன்னர் அரசன் அன்றே தண்டிப்பான். தமிழில் ஒரு அந்த பழமொழி இருக்கு, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வோம். அரசன் அன்னைக்கே பனிஷ்மெண்ட், ஆன் த ஸ்பாட் பனிஷ்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்னா, நம்ம தமிழில் படிச்சிருப்போம், சின்ன வயசில் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். மனுநிதி சோழன் ஒரு ராஜா இருந்தார், மனுநிதி சோழன். அவர் ராஜ்யத்தில் என்ன பண்ணுவார்னா, அவருடைய அரண்மனை என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய பெல்லை கட்டி வச்சுருப்பார், மணி. அந்த மணியை யார் வந்து அடித்தாலும் அவர் ஜஸ்டிஸ் நீதி தருவார். யார் வேணால் அதை வந்து மணி அடிக்க, எனி டைம், எந்த நேரம் வேணாலும் வந்து அந்த மணி அடிக்கலாம், உடனே ராஜா வந்து தீர்ப்பு கொடுப்பார். அது வந்து ஈக்குவாலிட்டி, எந்த பாரபட்சம் இல்லாமல் அது யார் வந்து நீதி கேட்டு வந்தாங்களோ அதுதான் மனு நீதி சோழா. அந்த நீதி தவறாமல் வந்து ஆட்சி பண்ணார். அப்போது வந்து ஒரு தடவை ஒரு கண்ணு பசு வந்து மணி அடிக்குது, பசு மணி அடிக்குது, என்னன்னு விசாரித்தா அது கண்ணுக்குட்டி யாரோ கொண்டுட்டாங்க. கண்ணுக்குட்டியை ஒரு ஆக்சிடெண்ட் விபத்து நடந்து கண்ணுக்குட்டி இறந்து போச்சு. அந்த பசு வந்து நீதி கேட்டு வந்திருக்கு. தன் ராஜா வந்து மினிஸ்டர் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி இந்த பசு வந்து நீதி கேட்டு வந்திருக்கு, இதுக்கான ஜஸ்டிஸ் நான் வந்து இதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும், இந்த பசுவுடைய கண்ணுக்குட்டி கொன்னது யாருன்னு கண்டுபிடிங்க. அந்த மினிஸ்டர் போறாரு, தன் பைனல் என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த ராஜகுமாரன் தான் கொண்டிருக்கார், ராஜாவுடைய பையன். ராஜகுமாரன் தேரில் போகும்போது கண்ணுக்குட்டி கிராஸ் ஆகி கண்ணுக்குட்டி மேலே தேரை ஏற்றிட்டார், கண்ணுக்குட்டி இறந்து போச்சு. இப்போ ராஜா வந்து ரொம்ப நேர்மையானவராக இருக்காரு, நம்ம ஒரு அரசியல் தலைவர் மாதிரி இல்லை, ராஜா ரொம்ப நேர்மையானவராக இருக்காரு. அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் சேம் பனிஷ்மெண்ட் அவர் பையனுக்கு கொடுப்பார். எப்படி வந்து அந்த கண்ணுக்குட்டியை இழந்து அந்த பசு வந்து அந்த அம்மா வந்து தவிக்குதோ, அதே போல் இதே தண்டனை நானும் அனுபவிக்கணும், என் பையனை வந்து தேரில் ஏற்றிடுவேன். இதனால் மந்திரி என்ன பண்ணுறாரு, போய் சொல்கிறதுக்கு முடியல, ஏன்னா ராஜா இதை செஞ்சிருவார். அட் த சேம் டைம் வந்து ராஜாவுக்கு விசுவாசமாக இருக்கணும், மந்திரி தன் கழுத்தை அறுத்துட்டு அவர் இறந்து போயிட்டார். மந்திரி கம்ப்ளீட் சூசைட் ஆச்சு. நான் எப்படி போய் ராஜாட்ட சொல்லுவேன், அவர் உடலை விட்டுட்டார். தன் என்ன பண்ணார், ராஜா விசாரிக்கிறாரு, கடைசியில் தெரிஞ்சு போயிடுத்து தன்னுடைய பையன்தான் தேரை ஏற்றிருக்கான். உடனே வந்து சபையை கூட்டி தன் பையனை ரோட்டில் போட்டு இவர் தேரை ஏற்றினார் பையன் மேலே. எனக்கு பகவான் வந்து என்ன பண்ணார், அந்த பையனையும் திரும்ப கொடுத்தாரு. அவருடைய அந்த செங்கோல், அந்த வலுவாத திறமை, அந்த ஆட்சி, இதுதான் மன்னராட்சி. ஏன்னா அதுக்கப்புறம் கலியுகத்தில் மன்னர்கள்லாம் வந்து வீழ்ந்து போனாங்க. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, கலியுகம் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த மாதிரி மன்னராட்சியெல்லாம் போய் மன்னர்கள்லாம் வந்து வெறுமனே வந்து அவங்க அந்த அதிகாரத்தை மட்டும் செலுத்த ஆரம்பித்தாங்க. பிராமண அந்த உயர்ந்த வகுப்பினர் பிராமணர் சத்திரியெல்லாம் வந்து இந்த சோகால்டு அந்த போஸ்டிங், அந்த ஒரு பிறப்பை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அதிகாரம் செலுத்தினாங்க. அதனால அவங்க வீழ்ந்துட்டாங்க, அவங்க ஃபாலோ பண்ணல அந்த தர்மத்தை. ஃபாலோ பாருங்கள், எப்போ நம்ம அந்த தர்மத்தை பின்பற்றவில்லையோ அதுலேருந்து நம்ம வீழ்ந்துருவோம். ஒரு தர்மத்தை நம்ம பின்பற்றாமல் விட்டுட்டோன்னா அதுலேருந்து வீழ்வோம், இது இயற்கை. ஸோ அப்போ என்ன ஆச்சு, இந்த மாதிரி சத்திரியா, சத்திரியாவோட டியூட்டி வந்து அந்த தர்மம், தர்ம சத்திரியா அல்லது ஒரு மன்னர் அப்படிங்கிறவர் இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கும், பிரஜைகளை வந்து தன் குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கணும். தன் வியாபாரி வந்து தானியங்களையும் காய்கறிகளையும் உற்பத்தி பண்ணணும், பசுக்களை பராமரிக்கணும். தொழிலாளி வந்து அவருக்கு பாருங்கள், சொசைட்டியில் வந்து சமுதாயத்தில் புத்திசாலி பிரிவினரும் இருப்பாங்க, நிர்வாக திறமை உள்ளவங்களும் இருப்பாங்க, வியாபார திறமை உள்ளவங்களும் இருப்பாங்க, இது இல்லாமல் தொழிலாளியாகவும் இருப்பாங்க. எனக்கு வந்து எனக்கு நிர்வாக திறமையும் கிடையாது, என்னால் வந்து புத்தியும் எனக்கு அவ்வளோவா கூர்மையாக இல்லை, எனக்கு வியாபாரம் பண்ண முடியாது, நீ சொல்கிற வேலையை செய்வேன், கார் எடுத்துட்டு வாங்கினா கார் எடுத்துட்டு வாங்க, ரோடு போடுங்கன்னா ரோடு போடுவாங்க, அவங்கக்கிட்ட சொல்கிற வேலையை செய்வாங்க. இதுதான் சூத்ரா. இந்த இந்த குணத்தினால் அவர் சூத்ரனை அறியப்படுறார், பிறப்பால் அல்ல. நம்ம இப்போ என்ன தப்பாக சொல்லி கொடுக்குறாங்கன்னா, பிறப்பாலும் சொல்லி கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னன்னே புரியல வந்து, ஏன்னா இது படிக்கவே இல்லை. அப்போ இந்த சாஸ்திரம் படிக்காதனால, பகவத்கீதை படிக்காதனால நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க, பகவத்கீதை இதை பற்றி சொல்லியிருக்குங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பகவத்கீதை ஜாதியை பேசுகிறதுன்னா. டேய், பகவத்கீதையில் எங்கடா ஜாதி இருக்குங்க,
படிக்கவே இல்லை, ஏதோ அறகுறையா பேச வேண்டியது. கடவுளே சொல்றாரு, பகவத்கீதை ஜாதியை பத்தி சொல்லியிருக்கு, அது வந்து அதிகார வர்க்கம் எழுதி வச்சது, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சில முட்டாள்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அப்பாவி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த உண்மையான விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நபர்கள் ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா, இந்த கலியுடைய இன்ஃப்ளூயன்ஸ், கலியினுடைய தாக்கம், கலியினுடைய தாக்கம் நாளுக்கெல்லாம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இப்போ மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தால் ஆசா வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்போ இருந்த மக்களுக்கும் இப்போ இருக்கிற மக்களுக்கும் நிறைய வித்தியாசம். எப்படிலாம் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கு என்னென்ன பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, புலன்பு அனுபவிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கே பில்டிங் போடலாமா, இங்கே பில்டிங் போடலாமா, அங்கே கிளம்ப வைக்கலாமா, அங்கே எங்கே பார்த்தாலும் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் பிளான் போட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ கலி வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து கோல்டன் ஏஜ் இல்லை, இப்போ நம்ம இருக்கிறது கோல்டன் ஏஜ் இல்லை, இது வந்து சத்தியுகம் கிடையாது. சத்தியுகத்தில் எப்படி இருந்தாங்க மக்கள், சத்திய யுகம்னா சத்திய யுகம், உண்மை 100% ட்ரூத்ஃபுல். கணவன் மனைவிட்ட உண்மையாக இருப்பாங்க, மனைவி கணவர்கிட்ட மனைவி உண்மையாக இருப்பாங்க, 100% அவங்க தர்மா வந்து அப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதான் சத்தியுகம், அதான் அதுக்கு யுகம், அந்த யுகத்துக்கு பேரே சத்தியுகா தான். அவங்க வந்து அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. அவங்களுடைய வர்ஷிப் வந்து மெடிடேஷன், இறைவனை தியானம் செய்கிறது. கிரேதாயே தியாயதே விஷ்ணு, விஷ்ணுவை தியானம் பண்ணணும். சும்மா கண்ணை பிடி உட்காந்து லைட்டை தியானம் பண்ணுங்க, ஏதோ ஒரு புள்ளியை தியானம் பண்ணுங்கன்னு இல்லை, விஷ்ணுவை தியானம் பண்ணுங்க. என்ன தியானம்னே தெரியாம நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது யோகா பண்றாங்க, என்ன எதுக்கு யோகா பண்ணு தெரியாம நிறைய பேர் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரும்பாலும் பேர் யோகா பண்றது எதுக்கு, நான் தப்ப வராம இருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும், என்ஜாய்மெண்ட் பண்ணணும், அதுக்கு தான் யோகா பண்றாங்க. பாடியை ஸ்லிம்மா வச்சுக்கணும் அதுக்கு தான் பண்றாங்க. பட் யோகாவுடைய பர்பஸ் அது இல்லை. யோகாவுடைய மைண்ட் பர்பஸே யோக இந்திரிய சம்யமா. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கண்ட்ரோல் அவர் மைண்ட் அண்ட் கண்ட்ரோல் அவர் சென்சஸ். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாம யோகமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் யோகாங்கிற பேர்ல தலைகீழ நின்று இருக்கான். சரி, நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு போட்டோம், ஆனா அதன் பர்பஸ் என்னன்னு தெரியணுமே. ப்ரோபாஸ் அவர் மூக்கு அமுத்துறது, தலைகீழ நிக்கிறது, நிறைய பேர் மெடிடேஷன் பாதி நேரம் தூங்கிட்டு தான் இருக்கான்னு சொல்றாரு. என்னத்த மெடிடேட் பண்ணுவோம், நான் தான் சொன்னேன், நம்ம தான் பார்த்தோமே. கடவுளுக்கு இப்படிதான் சொன்னா அழகா மெடிடேட் பண்ணிட்டு போயிடலாம். இப்படிதான் கிருஷ்ணர்னா இப்படிதான் இருப்பாரு, ராமர்னா இப்படிதான் இருப்பாரு, சிவபெருமான் இப்படி இருப்பாருன்னா ஈஸியா தியானம் பண்ணிடலாம். அது ஒண்ணுமே இல்லை, நீங்க மெடிடேட் பண்ணி என்னத்த மெடிடேட் பண்றது. இப்ப உதாரணத்துக்கு நான் இங்க வந்திருக்கிறேன், ஜெகதானந்த வந்து மலேசியா வந்திருக்கிறாரு, அவர் எப்படி இருப்பாரு, ஆனா நீங்க அவர் நினைச்சுக்கோங்க, அது எப்படிங்க இருப்பாரு, ஆனா அவர் நீங்க நினைங்க, ஆனா எப்படி அவர் போட்டோவாவது காமிங்க, அப்பதான் நினைக்க முடியும் இல்லையா. நான் அதெல்லாம் தரமாட்டேன், நீங்க அவர் நினைக்கணும், நினைக்க முடியாது இல்லையா. ஜெகதானந்தான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நீங்க நினைங்கன்னா எப்படி நினைக்க முடியும், ஒன்று அவர் போட்டோவை காமிக்கணும் இல்லை அவர் வீடியோவை காமிக்கணும், அவர் எப்படி இருப்பாரு, ஓ அப்ப அவர் இப்படி இருந்தாரு இல்லையா, அந்த மாதிரி தான். ஒண்ணுமே இல்லாதது எப்படி நினைக்க முடியும், அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ இந்த கோல்டன் ஏஜ்ல வந்து சத்தியுகத்தில் தியானம் பண்ணாங்க. இன்னைக்கு தியானம்லாம் சாத்தியமே இல்லை. நம்மளால ஒரு இப்போ கிட்டத்தட்ட நம்ம பேச ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 38 மினிட்ஸ் ஆச்சு, 40 மினிட்ஸ். இங்கே ஒரு 40 நிமிஷம் உட்கார முடியல, மூட்டு வலிக்குது, மைண்ட் எங்கேயோ போகுது, எனக்கு இந்த ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சா தான் உட்கார முடியுது. முதல்ல ஃபோனை சைலண்டில் போட்டால் தான் உட்காரவே முடியும், இல்லாட்டி உட்கார முடியாதுங்க. அதுக்கப்புறம் மைண்டு ஓடுது, இங்கேருந்து சரபானுக்கு போகுது, அப்புறம் இந்த கேஎலுக்கு போகுது, எல்லாம் உட்காந்துருக்கிறது தெப்ரவில். ஆனால் மைண்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும். நாம் சரபான் போகிறதுக்கு டிராஃபிக்கில் மாட்டிக்குவோம், ஆனால் மைண்டு ஈஸியாக போயிடும், ஒரே செகண்டில் காற்றை விட வேகமாக போகும். அதனால் மனதை கட்டுப்படுத்துறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. உட்காந்துட்டு தியானம்லாம் இப்போ பண்ணுறது சாத்தியமே இல்லை. எங்கே தியானம் பண்ணுறது, 1008 பிரச்சனை இருக்குது. ஒய்ஃபை பார்த்துக்கணும், குழந்தைய பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், ஆஃபீஸ் பார்க்கணும், சோ மெனி ப்ராப்ளம். இல்லை தான் உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ண முடியாது. சும்மா வேணால் மன திருப்திக்காக 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துக்கலாம். மனதை ஒழுங்காக மனதை வந்து அப்படி சாந்தப்படுத்து ஒரு 10 நிமிஷம் பேசாமல் உட்காந்துக்கலாம். அது 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கும் நம்ம. அதனால் அந்த யுகத்தில் அது சாத்தியமாச்சு. கிரேதாயி தாயதே விஷ்ணு, கிரேதாயாம் யஜதோ மகை. அதுக்கு அடுத்த யுகத்தில் இந்த 100% உண்மை சொன்னவங்க 75% ஆயிட்டாங்க. 100% உண்மை சொன்னவங்க 75% ஆயிட்டாங்க. அவங்களால தியானம் பண்ண முடியல, அவங்களாலேயும் தியானம் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணாங்க, யாகங்கள் செய்தாங்க, பெரிய பெரிய பிரம்மாண்டமான யாகம்.
அந்த யாக குண்டத்துல குதிரை இதெல்லாம் போட்டாலும் அந்த பிராமணர் வந்து வேத மந்திரம் சாண்ட் பண்ணுவது அது புதிய சரீரத்தோட வெளியே வரும். அந்த அளவுக்கு தே ஆர் பவர்ஃபுல் பிராமணர்ஸ். யாகத்துல மந்திரத்தை உச்சரிக்கிறத கை தேர்ந்த வேத விற்பன்னர்கள் இருந்தாங்க பிராமணர்ஸ். அது மாதிரி யாகம் பண்றவர் எதுக்கு பண்ணாரு, யஜ்ஞோவை விஷ்ணு, விஷ்ணு திருப்தி படுறதுக்காக யாகம் பண்ணார். யாகம் பண்ணி இறைவன் திருப்தி அடையணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், நல்லா மழை பெய்யணும், தானியங்களை நல்லா வளரணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், இதுக்காக தான் யாகம் பண்ணாங்க. இன்னைக்கு முதல் கேள்வி எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்பான் ஃபர்ஸ்ட் இல்லையா. எனக்கு வந்து கோயிலுக்கு வந்தால் என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒத்துட்டு போய் நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ணாக்கு வாங்க, இங்கே இஸ்கான் டெம்ப்ரோவில் வந்து ப்ரோக்ராம் நடக்குது, அங்கே வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு கறிக்குழம்பு கிடைக்குமா இல்லையா ஃபர்ஸ்ட்டு, அதான் அங்கே வந்தால் என்ன கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன கிடைக்கும் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய மனசை மனோபாவம் எப்படின்னா எனக்கு இமீடியட் ரிசல்ட் வேணும், எனக்கு என்ன கிடைக்கும் உடனே, அங்கே வந்து என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா, என் பொண்ணு கல்யாணம் ஆகிடுமா, என் பையனுக்கு வேலை கிடைச்சிருமா, நான் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவேனா, செட்டில் ஆயிடுவேனா, இதே மோட்டிவேஷன் தான் இருக்குது நமக்கு. நமக்கு மென்டாலிட்டி இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த யக்ஞம் பண்ணுறதுனா விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக. அதனால தான் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இதோடு நிற்கக்கூடாதுங்கிறது, எதோட இந்த காமா லஸ்ட்டு, அதான் தர்ம அர்த்த காம மோக்ஷம். தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு. ஃபஸ்ட்டு நம்மளுடைய தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு குடும்பஸ்தனா, சரி ஒரு குடும்பஸ்தனா என்னப்பா பண்ணணும், ஒரு குடும்பஸ்தனா இருந்து நான் என்ன செய்யணும், என்னுடைய தர்மம் என்ன. சரி அப்போ நான் ஒரு குடும்பஸ்தனா இருக்கேன், எனக்கு பொருளாதாரம் வேணும், அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லை இல்லையா, அப்போ பொருள் வேணும். சரி ஓகே, என் தர்மம் என்னன்னு தெரிஞ்சிட்டேன், நான் நியாயமாக சம்பாதிக்கிறேன், குழந்தைங்க மனைவி குடும்பம் ஓகே, அடுத்தது என்னது மோட்சம் என்ன, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி என்ன, இறைவனை அடைவதற்கான வழி என்ன, அதான் முதல் குரல். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி செய்தார். அடுத்து அங்கே போகணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது இதோட நின்று போச்சு. தர்மம் அர்த்த காமம், தர்மமும் தெரியாது அர்த்தா காமா ரெண்டு தான். நீங்க பெரும்பாலான மக்களுக்கு தர்மம் என்னன்னு தெரியல, ஒன்லி அர்த்தா பொருளாதாரம் காமா டிசைர், சம்பாதிக்கணும் அனுபவிக்கணும், சம்பாதிக்கணும் செத்து போயிடும், அவ்வளோதான், இதுதான் இன்னைக்கு லைஃப். ஸோ இப்படி கலியுகா வந்து ரொம்ப கீழே போயிடுது. சத்தியுகத்தில் இருந்த மக்களை விட கொஞ்சம் வந்து குறைஞ்சி போயிட்டாங்க திரேதாயுகத்தில் இருந்தவங்க, அது வந்து சில்வர் ஏஜ். அப்போ என்ன பண்ணால் யாகம் பண்ணாங்க. அடுத்து துவாபர யுகால 50% ஆயிடுச்சு உண்மை, சத்தியம் வந்து 50% ஆயிடுச்சு. அவங்களால யாகம் பண்ணவும் முடியாது, அவங்களால தியானம் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, டெம்பிள் வர்ஷிப் பண்ணாங்க, பெரிய பெரிய கோயில். நீங்கள் இந்தியாவில் வந்தால் ரொம்ப ஆன்ஷியன் டெம்பிள், பல 1000 வருஷமாக சில கோயிலெல்லாம் இருக்குது, ஜெகநாத் பூரி, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், காசி விஸ்வநாத், அயோத்தியா, இது மாதிரி பல இடங்களில், துவாரகா, ரொம்ப பழமையான கோயில்கள். நீங்கள் பாருங்கள் பக்கத்தில் இருக்க யாரும் போக மாட்டாங்க, வெளியூர்லேருந்து வருவாங்க, அதுதான் கலியுகம். பக்கத்திலே கோயில் இருக்க போக மாட்டாங்க, வெளியூர்லேருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வருவாங்க. ஸோ கலியுகத்தில் என்னாச்சுன்னா கோயில் வழிபாடும் போயிடுச்சு, கோயில் இருக்கு. அப்புறம் அந்த கோயில் வழிபாடு என்ன ஆயிடுச்சுன்னா, கோயிலெல்லாம் வந்து வழிபாடு ஸ்தலங்கள்லாம் வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. தட்டில் காசு போட்டால் என்ன, நேற்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா, எது சச்சகத்தில் பேசிட்டு இருந்தோம். நீங்கள் இந்தியாவில் போனீங்கன்னா நீங்கள் வந்து தட்டில் காசு போட்டால் உங்களுக்கு பூஜாரி வந்து சடாரின்னு ஒன்று வைப்பார், சடாரி வச்சுட்டு தட்டில் காசு போட்டிங்கன்னா போய் ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து தருவார், அது நீங்கள் போடுற அமௌண்ட்டை பொறுத்து இருக்கு. 10 ரூபா போட்டிங்கன்னா ஒரு சின்னதாக கையில் குங்குமம் தருவார், அது 100 ரூபா நோட்டாக இருந்தால் குங்குமத்தோடு ஒரு பூவும் தருவார், அது 500 ரூபா நோட்டாக இருந்தால் ஒரு மாலை எடுத்து உங்களுக்கு போட்டுருவார், 5000 10000 கொடுத்தீங்க நீங்கள் பகவானே கூட்டிகிட்டு போய்க்கலாம். கோயிலே இப்படிதாங்க. ஸோ இதுக்கு கோயில்கள்லாம் வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு. அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, கோயிலை வச்சு அரசாங்கம் வியாபாரம் பண்ணுறாங்க. 50 ரூபா கூப்பனு, 100 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு, 500 ரூபாய்க்கு ஒரு தரிசனம், 1000 ரூபா போனால் குயிக் தரிசனம், விஐபி தரிசனம். இந்த மாதிரி கலியுகத்தில் வந்து கோயில்களும் என்ன ஆயிடுச்சு, வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு. இப்போ கலியுகத்தில் கலியுகம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான யுகம். அயன் ஏஜ் போய் நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் ஏஜாகவே ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் யுகம் ஆயிடுச்சு. இப்போ கலியுகத்தில் பாருங்கள், நமக்கு ஆயுள் காலமே வந்து 100 வருஷம் சொல்கிறாங்க, அப்ராக்சிமேட்டாக 100 வருஷம், ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி 100 இயர்ஸ். நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 50-60 கூட வாழ முடியல, இப்போ சீக்கிரம் சீக்கிரம் செத்து போயிடும். அது அப்போ யார்கிட்ட பேசிட்டு வந்த காரில் வரும்போது வேக்சின் போட்டு பாதி பேர் செத்து போயிட்டாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறாங்க, ஸ்ட்ரோக் வந்து என்னென்னமோ ஆகுது, சோ மெனி சைட் எஃபெக்ட்ஸ். இதுக்கான காரணமும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்
இப்போ நாங்கள்லாம் வந்து சின்ன குழந்தையாக இருந்தப்போ 80 கிட்ஸ் எல்லாம் வந்து சின்ன குழந்தையாக இருந்தப்போ 80ல் பிறந்தவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்னா மாரடைப்புனா ஒரு 90 வயசு வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். 90 வயசு வந்து மாரடைப்பில் செத்து போனாங்க, ஒரு 80 வயசில் அவங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சு இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு 30 வயசில் மாரடைப்பில் செத்து போகிறாங்க, 40 வயசில் ஸ்ட்ரோக் வருது, 50 வயசில் ஆலே விட்டு இதுதான் கலியுகம். கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழ நடக்கும். நம்முடைய ஆயுள் காலம் 100 வருஷம், ஆனால் 50-60 காலம் முடிஞ்சிருது. சாப்பிட்ற உணவு சுத்தம் கிடையாது, அது வந்து வந்து அது ஆர்கானிக் ஃபுட்டும் கிடையாது, எல்லாம் கெமிக்கல் தான், கெமிக்கல் தான் சாப்பிட்றோம். அதனால தான் ஸோ மெனி ப்ராப்ளம். ஹெல்த்து வந்து நம்மகிட்ட வந்து இந்த இம்யூனிட்டி பவரே இல்லை உடம்புல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த நீங்கள் இந்தியாவில் இங்கே அப்படி தான், இங்கே அப்படின்னு தெரியல, இந்தியாவிலலாம் நான் இங்கே நிறைய இன்னும் சிட்டிக்குள்ளெல்லாம் போகல. இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ற பொருளை வெளியில் தள்ளுவண்டியில் வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. ஷூவு பேக்கு இதெல்லாம் வந்து ஷோரூமில் வச்சுருப்பாங்க, உள்ள காலில் போகிற செருப்பு ஷூவு அப்புறம் ஷாப்பிங் பேக்கு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் அழகழகாக டெக்கரேஷன் பண்ணி ஷோரூமில் வச்சு எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. திஸ் பர்சன்ட் ஆஃப், தட் பர்சன்டேஜ் ஆஃப், இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், அவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். கத்திரிக்காய் வியாபாரம்லாம் தள்ளுவண்டியில் வச்சு கத்திரிக்காய்ன்னு கூப்பிட்டுருப்பேன். அது சாப்பிட்ற உணவு, அதை சாப்பிட்ற உணவு தெருவில் வச்சுருக்காங்க. இதுதான் கலியுகம். கலியுகத்தில் வந்து இப்படி தான் எல்லாம் தலைகீழ நடக்கும். எதுக்கு முக்கியத்துவம் தரணும், எதை பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது சரி எது தப்பு ஒன்றுமே தெரியாது. அல்ப ஆயுசு, 100 வயசு அது கூட வாழ்கிறதில்ல. பிராயனா பாய கழு அல்ப ஆயுசு நிகேஜனா மந்தா, ஒன்றுமே ஞாபகம் இல்லை. நேற்று இந்த நேரம் 8:40 நீங்கள் எங்கே இருந்தீங்க, நான் எங்கே இருந்தேன், வீட்டில் இருந்தேனா ஆஃபீஸில் இருந்தேனா, அது ஒரு அரை மணி நேரம் யோசிக்கும். யார் கூட பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, ஓ என்ன சாப்பிட்டேன், எல்லாம் யோசிக்கணும், எல்லாம் மறந்து போயிடும். இந்த இவ்வளோ நேரம் பேசிட்டு நீ கிளாஸில் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க இல்லையா. மந்தா, ஞாபக சக்தியே இல்லை. மந்த மதி, மந்த புத்தி, மந்தாசு மந்த மதி, மந்த பாக்கியா, உபாத்திரதா, சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி ஒரு பையன், 3 பேர் தான் இருக்கிறது, 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. முன்னெல்லாம் வந்து நாங்களாம் சின்ன குழந்தையாக இருந்த பார்த்தோம், ஒரு ஃபேமிலியில் இப்போ 50-60 பேர் இருப்பாங்க, ஆனால் சண்டையே இருக்காது. அப்படியே சத்தம் போட்டாலும் பேசாமல் இருந்துடுவோம், ஏன் பெரியவர் சொல்கிறார் பேசாமல் இருங்க, தாத்தா திட்டினா பேசாமல் அந்த ஊருக்கு போயிடுவான். இன்றைக்கி தாத்தா வந்து பாட்டியாவது, தாத்தா இவன் திட்டிகிட்டு இருக்கிறான் உட்காந்து, பேசாமல் இரு, கொஞ்சம் வயசாயிருச்சு இதாவது பேசிக்கிட்டே இருக்கு, ஓ தாத்தா நீ அப்படின்னு சொல்லணும். ஸோ கலியுகத்தில் எல்லாமே தலைகீழ நடக்கும். அப்போது இந்த கலியுகத்தில் பார்த்தா நமக்கு வந்து இந்த கோயில் வழிபாடு, அப்புறம் வந்து யாகம் செய்கிறது, தவம் செய்கிறது எல்லாமே ஏறக்குறைய முடியாத ஒன்றாயிடுச்சு. இப்போ ஒரே வழி தான் இருக்குது. அதனால இந்த முனிவர்கள்லாம் கேட்குறாங்க. இந்த முனிவர்கள் வந்து எப்பவுமே முனிவர்கள், சாதுக்கள், பிராமணர்கள், பிராமணா மீன்ஸ் இந்த பிறப்பால் பிராமணர்ல, பிராமண தகுதி உள்ள பிராமணர், பிராமணர்கள் அப்புறம் வந்து வைஷ்ணவ பக்தர்கள் எல்லாம் வந்து மற்றவங்க நன்மைக்காகவே சிந்திப்பாங்க. எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எப்படி மற்றவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண, மற்றவங்களை காப்பாற்றலாம். ஸோ என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த கலியுகம் ஆல்ரெடி தொடங்கிருச்சு. இது வந்து கலியுகம், இந்த இப்போ படித்த ஸ்லோகம் வந்து துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கிருச்சு. இப்போ கலியுகம் தொடங்கிருச்சே, இருக்கிறதுலே மோசமான யுகமாச்சே, என்ன பண்ணுறது, மக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்காது. அப்படியே மக்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் இருந்தாலும் சொல்லி கொடுக்குறவன் ஏமாத்துறவனாக இருப்பான், கரெக்டாக அது நடக்குது. ஸோ கால்டு ஸோ மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏதேதோ இயக்கம் வந்து திடீர்னு அம்மா பகவான் ஒருத்தர் வராரு, ஐயா பகவான் ரோட்டில் போகிற நிறைய பகவான் வேறு வராங்க கலியுகம். நிறைய பகவான், அம்மா பகவான், அப்பா பகவான், நீ பகவான், நான் பகவான், ரோட்டில் போகிற பகவான், பக்கத்து வீட்டுக்காரர் பகவான், திடீர் திடீர்னு பகவான் வந்துக்கிட்டே இருக்கு, நிறைய வருவாங்க, நான் கடவுளுடைய அவதாரம், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏமாற்றவங்க நிறைய இருக்காங்க, ஏமாறுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஏமாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கலியுகத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய சீட்டிங் நடக்கு. சரி என்ன பண்ணுறது, மக்களுக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் குறைஞ்சிட்டே இருக்குது, ஒரு பக்கம் மெட்டீரியலி ரொம்ப ஸ்ட்ராங், பௌதீகத்தில் வந்து ரொம்ப எண்ணத்தையாமல் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, உலகமே கைக்குள்ளே அடங்கிருச்சு. பார்த்தீங்களா, நம்ம கூட இப்போ செல்ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உலகமே கைக்குள்ளே அடங்கிருச்சு. முன்னெல்லாம் வந்து கணக்கு போகிறது கால்குலேட்டரு, கையில் கடிகாரம், அப்புறம் வீட்டில் கடிகாரம், அப்புறம் வந்து என்னென்னமோ ஃபாலோ பண்ணோம். இப்போ எல்லாம் ஃபோன்லேயே பண்ணிடுறோம், டைமு ஃபோன்லேயே பார்த்துக்கிறோம், கால்குலேட்டர் ஃபோன்லேயே எல்லாமே எல்லாம் ஒரு கைக்குள்ளேயே வந்துருச்சு இல்லையா. முன்னெல்லாம் ஆக்சுவலி ஒரு காலத்தில் கால்குலேட்டரே தேவையில்லை, கால்குலேட்டரே தேவையில்லை,
இப்போ இப்போ கேட்ட 5-8 எவ்வளோப்பான்னு கேட்டால் உட்காந்து யோசிப்பார் அவர். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் இந்தியாவில் பார்த்துருக்கலாம், மளிகை கடை இருக்கும், சின்ன சின்ன அங்கங்கே தெருவு தெரு மளிகை கடை இருக்கும், அங்கே அண்ணாச்சி ஒருத்தர் இருப்பார், இந்த பேனை இப்படி காதில் வச்சுருப்பாரு, இந்த மாதிரி ஒரு நோட் புக் இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, அண்ணாச்சி எனக்கு வந்து தோரம்பருப்பு 10 கிலோ, அப்புறம் முருங்கைக்காய் இவ்வளோ கொடுங்க, அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார், அவர் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டே இருப்பார், அப்புறம் நோட் எடுத்து எழுதுவார், டக் டக்குன்னு எழுதி கணக்கு போட்டு இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுவார். இன்றைக்கி எங்கே அப்படி சொல்கிறோம், இங்கே யார் இருக்கா அந்த மாதிரி இல்லையா? பார்த்து நீங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது, கடையில் பெட்டி கடையில் போய் நின்னால் 10 ஐட்டம் சொல்லுவோம், 10 பேர் 10 விஷயம் சொல்லுவாங்க, அவர் அழகாக எழுதி கொடுப்பார் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு. இன்றைக்கி உட்காந்து கால்குலேட்டர் போட்டு தட்டியிருக்கிறான் ஸ்கூலில் உட்காந்து, அவ்வளோ தான் நாலேஜ் நமக்கு. இதுக்கு நாலேஜெல்லாம் எல்லாம் கீழே போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இங்கே மாயப்பூர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாயப்பூரில் போனால் அங்கே டிவோட்டிஸ் வந்து நம்ம வெளியில் பானிபூரிலாம் சாப்பிட முடியாது, ஏன்னா அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்போ காலெல்லாம் போட்டு மிதிக்கிறாங்க வேறு சொல்கிறாங்க. அது வேறு ஒருத்தர் வீடியோ அமைச்சாரு, வெளியில் எதையுமே நம்பி சாப்பிட முடியல, அவன் பானிபூரி எப்படி பண்ணுறான் காலில் போட்டு மாவு பசஞ்சான்னு. அப்போ ஆக்சுவலி நம்ம எப்படி வெளியில் சாப்பிட்றது இல்லை, டெம்பிளில் போய் தான் சாப்பிடுவோம். இந்த மாயப்பூரில் போனால் பானிபூரி கிடைக்கும், டிவோட்டிஸே பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் போய் இந்த பிரபுபாவுடைய சமாதிக்கு முன்னாடி ஒரு டிவோட்டி வந்து பானிபூரி ஸ்டால் போட்டிருப்பார், அங்கே 10 டிவோட்டி சாப்பிடுவாங்க, இவர் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பார், கடைசியில் சொல்லுவார் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்க, அவ்வளோ அவ்வளோ சாப்பிட்டார், அவ்வளோ அவ்வளோ சாப்பிட்டார், நம்மளால் தான் கால்குலேட்டர் வச்சு அடிச்சிட்டுருக்கோம், ரொம்ப நீங்கள் இருங்க அவர் முதல்ல சாப்பிட்டு போகிறோம், ஆ கேமரா வைக்கணும், நீங்கள் ஒரு செய்ருங்க அவர் முதல்ல முடிச்சாரா நீங்கள் எப்படி இல்லையா. ஸோ இந்த மாதிரி அமேசிங் திங்ஸ் இப்போ நடக்குது நிறையா. ஸோ கலியுகத்தில் வந்து இதுதான் ப்ராப்ளம், கலியுகத்தில் என்ன பிரச்சனைனா நமக்கு தர்மம்லாம் என்னன்னு தெரியல, கோயிலெல்லாம் வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு, அரசியல் தலைவர்களும் சுயநலவாதி ஆகிட்டாங்க, சாகர வரைக்கும் இந்த நாற்காலி இருக்குன்னா அதுலேயே செத்து போயிருந்தா இருக்கிறாங்க இல்லையா. எனக்கு அப்புறம் என் பையன் அவன் பையன் அப்புறம் அவன் பையன் எல்லாம் திருதராசனும் துரியோதனமா இருக்கிறாங்க, இதுதான் உண்மை. என்ன பண்றது, இதான் கால கொடுமைங்கிறது கலியுகத்துடைய தாக்கம். ஸோ ஒரு பக்கம் இது ஃபாஸ்டா நடந்துக்கிட்டே தான் இருக்கு, பிரபு கேட்ட மாதிரி இங்க வந்து கோயில்களில் வந்து பிரச்சாரம் கிடையாது. இப்போ உள்ள இளைய தலைமுறைகள் வந்து நிறைய பேர் கோயிலுக்கே போகிறது கிடையாது, ஏன்னா நம்பிக்கையே இல்லை, அப்படியே அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாலும் அப்பா அம்மா கூப்பிட்டாங்களேன்னு போகிறாங்க, அதில் வேறு சொல்லிடுறாங்க நீ போகிறதுனா போ, என்ன ஏன் தொந்தரப்படுறாங்க. நிறைய குழந்தைங்க அப்படி தான் வீட்டில், இப்போ நீங்கள் போகிறதுனா போங்க, வை ஆர் யூ கம்பல்சரி கம்பல், என்ன ஏன் கம்பல் பண்ணுறீங்க, யூ டோன்ட் கம்பல் மீனும் தென். அதில் வந்து நம்பிக்கை இப்போ குறைச்சிட்டே வருது, ஏன்னா இது யாருமே சொல்லிக் கொடுக்குறது இல்லையே, இந்த இதோடைய சயின்ஸ் என்ன ஸ்பிரிச்சுவல் சயின்ஸே கிடையாது. அது வேற என்ன, இப்போ இந்த நீங்கள் தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா திருவள்ளுவரை நாத்திகன் ஆக்கிட்டாங்க. திருவள்ளுவர் வந்து ஆக்சுவலி நீங்கள் பழைய திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பட்டை போட்டு ருத்ராசிரமெல்லாம் போட்டிருப்பாரு, அவரோட துறவி அவர். அவர் வந்து இந்த எழுத்தாணி இருக்குல்ல அதை எடுத்து குத்திடுவங்க மாதிரி தான் உட்காந்துருப்பாரு, உடம்பெல்லாம் அப்படி மசில்ஸ் எல்லாம் வச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் கொஞ்சம் நல்லா இருக்கிறார், இது ஏதோ தமிழ் பல்கலைக்கழகத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் நான் வந்தோடனே அதை பார்த்தேன், பரவாயில்ல இங்கே திருவள்ளுவர் நல்லா இருக்கார், இது தமிழ்நாடாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு நாத்திகன் மாதிரி ஆக்கி இங்கே மசில்ஸ் எல்லாம் வச்சு எழுத்தாணி வச்சு கிட்ட வந்தால் குத்திடுவேங்கிற மாதிரி தான் இருப்பேன். தமிழ்நாட்டில் இருக்கிற திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கிலெல்லாம் பாருங்கள், ஸ்கூல் புக்கில் இருக்கிற திருவள்ளுவர்லாம் நீ கிட்ட வந்து எழுத்தாணி வச்சு மண்டையிலே குத்திடுவேங்கிற மாதிரி தான் உட்காந்துருப்பேன், அப்படிதான் இருப்பார். தென் பாரதியாருடைய பழைய போட்டோ இருக்கு, அவர் பட்டையெல்லாம் விபூதி பட்டையெல்லாம் போட்டிருப்பாரு, பாரதியாருக்கு பொட்டையே காணும், யார் இதெல்லாம் மாத்தினாங்க, பாரதியார் நாத்திகன் ஆகிட்டாங்க. அவர் அழகா பாடியிருக்காரு, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்னை தீண்டு மின்பம் தோன்றுதாயா நந்தலாலா. அந்த காக்கையோடைய சிறகு பார்க்கும்போது அவர் கிருஷ்ணருடைய ஞாபகம் வருதான், காக்கை சிறகினிலே நந்தலாலா, அப்படி பாடினவரை நாத்திகன் ஆக்கிட்டாங்க, பாரதியார் நாத்திகர் திருவள்ளுவர் நாத்திகர், கொஞ்சம் விட்டா நம்மளே எல்லாரும் நாத்திகள் ஆக்கிடுவாங்க, அதுதான் அவங்க ப்ரோக்ராமே. ஒரு பக்கம் சயின்டிஸ்ட்டு, ஒரு பக்கம் சயின்டிஸ்ட் ஆல்ரெடி இந்த சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடவுளே இல்லைன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எத்திஸ்டிக் பீப்புள், ஸோ மெனி. இந்த கலியுகத்தில் வந்து கச்சக்க ப்ராப்ளம், அதான் பாகவதம் சொல்லுது கலே தோஷ நிதி ராஜன். கலியுகத்தில் இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், விஞ்ஞானிகள் வந்து சரியில்லை, அரசியல் தலைவர் சரியில்லை, சினிமா நடிகர் சரியில்லை, அவங்க சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, எழுத்து வீட்டுக்காரன் சரியில்லை, வீட்டில் அப்பா அம்மாவே சரியில்லை, பையன் சரி, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி தோஷங்கள் நிறைந்தது கலியுகம், கலி தோஷ நிதிராஜன். கலியுகத்தில் குற்றங்கள் நிறைய இருக்கு, வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு,
அப்புறம் சாஸ்திரமே தெரியாதவங்கள சாஸ்திரத்தை பத்தி பேசுறாங்க, ராமரை பத்தி தெரியாதவங்க ராமரை பத்தி பேசுறாங்க, சாஸ்திரம் தெரியாதவங்க அதை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி கமெண்ட் பண்றாங்க. உங்க சமயத்திலயே இப்படி சொல்லியிருக்கு, உங்க ராமாயணத்திலயே இப்படி சொல்லியிருக்கு, அது ஏன் அப்படி சொல்லியிருக்கு, இது இப்படி இருக்கலாம், யார் வேணாலும் பேசலாம்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சாஸ்திரத்தை தவறாக திரித்து பேசுபவர்கள், தவறாக பிரச்சாரம் செய்கிறவங்க, தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் அதிகமாகிட்டே இருக்காங்க கலியுகத்தில். அப்போது இந்த சாஸ்திரம் கற்பிப்பதும் இல்லை, இதில் வந்து நம்பிக்கையும் இல்லை, இதெல்லாம் ஒரு கதை கற்பனைன்னு நினைக்கிறவங்க அதிகமாகிட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களையும் இந்த கண்ணால் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க, அது சாத்தியம் இல்லை. ஆத்மாவை இந்த கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்க முடியாது, இறைவனை இந்த கண்ணால் பார்த்து உணர முடியாது, ஆன்மீக விஷயங்களை இந்த புத்தியை வச்சுக்கொண்டு உணர முடியாது. ஆனா எல்லாமே இந்த கண்களால் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கண்ணுக்கு என்ன சக்தி இருக்கு? கரண்ட் போச்சுன்னா நீங்க என்ன பார்க்க முடியாது இல்லையா? நம்ம கண்ணுக்கு என்ன சக்தி இருக்கு? இப்ப கரண்ட் போச்சுன்னா நம்ம எல்லாம் இருட்டில் தான் உட்காந்துருப்போம், நீங்க என்ன பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது. அப்ப இந்த கண்ணு அவ்வளவுதான் குறையுடையது, இந்த குறையுடைய புலன்களை வைத்துக்கொண்டு நாம் இறைவனை உணர முடியாது. அதற்கான பார்வை வேணும், அதற்கான ஞானம் வேணும், அதற்கான அறிவு வேணும், அதற்கான குரு வேணும், அதற்கான இயக்கம் வேணும், அதற்கான சாஸ்திரம் வேணும். இதுதான் இப்ப பிரச்சனை. இது எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் பகவான் என்ன பண்ணாரு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவரே வந்து பகவத்கீதை கொடுத்தாரு. ஏன்னா வேதங்கள்ல வேதம்னா என்ன ஒரு பயிலுக்கு தெரியாது. இங்க இந்தியாவில் யாரா வேதம் என்னன்னு சொல்றதுக்கு யாருக்குமே வேதம் என்ன தெரியாது. யாரா கொஞ்சம் பேர் அங்கங்க வேதம் படிச்சுட்டுக்கலாம், அவங்களும் முழுமையா புரிஞ்சுக்கிட்டாங்களா, அதுவும் கிடையாது. வேதத்துடைய நோக்கமே கிருஷ்ணரை அடையிறதான்னு சொல்றாரு பகவத்கீதையில, வேதேச சர்வே ரகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சாகம். வேதங்களால் அறிய வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்தவரும் கிருஷ்ணா. ஆனா அவரை விட்டுட்டு எதையாவது பண்ணிட்டு இருப்பான். இதுதான் இந்த கலியுகத்துல வந்து வேதங்கள்னா என்னன்னு தெரியாது, வேதங்களை சொல்லி கொடுக்கறது யாரும் கிடையாது. யோகா மெடிடேஷன்லாம் வந்து சும்மா பேரளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து எல்லா உபநிஷத்துடைய சாரமா பகவத்கீதை கொடுத்தார். பகவத்கீதையை படித்தோம்னா நாம யாரு, கடவுள் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், ஆத்மானா என்ன, செயல்னா என்ன, எது நல்ல செயல், எது தீய செயல், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, இறைவன் எப்படி இருக்காரு, அவர் எங்க இருக்காரு, எல்லா தகவலும் பகவத்கீதையில் இருக்கு. அதே போல ஸ்ரீமத் பாகவதம், இந்த முனிவர்கள்லாம் இங்க உட்காந்துக்கிட்டு பாகவதம் வந்து இந்த கலியுகத்துக்கான கிரந்தம், இந்த யுகத்துக்கான தர்மம் பாகவதம். எல்லா வேதத்தையும் எடுத்து சாரா கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கேன், ரொம்ப பசிக்குதுங்க, இருங்க இருங்க, எல்லா பழத்தீர்த்தும் ஒரு ஜூஸா போட்டு கொடுத்துறேன், பசி தீர்ந்து போயிடும் இல்லையா. நீங்கள் நிறைய ஏகாதசி நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேனே, பரவாயில்ல, பழங்கள் எல்லாம் எடுத்து ஒரு ஜூஸாக போட்டு கொடுக்குறேன், அது சாப்பிட்டு உங்களுக்கு எனர்ஜி கிடச்சிடும். அப்போ அது எசன்ஸ், எல்லா வேதங்களின் சாரம் ஸ்ரீமத் பாகவதம். அப்போ பகவத்கீதை பாகவதம் இந்த யுகத்துக்கான கிரந்தம், வேற எது, இதை படித்து புரிஞ்சுக்கிட்டாலே பெரிய விஷயம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப அவருடைய வாழ்க்கை வந்து பக்குவமாயிருச்சுன்னு சொல்லலாம். பாகவதம் படிச்சுட்டா அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த கதி அடைஞ்சிட்டாங்க, பக்குவம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும். அதனாலதான் எல்லா உபநிஷத்துகளின் சாரம் சர்வோ உபநிஷதோ காவோ, எல்லா உபநிஷத்தின் சாரம் பகவத்கீதை, எல்லா வேதங்களின் சாரம் நிகம கல்பதரோ கலிதம் பலம் சுகமுகா திருவ சமீதம் விபத பாகவதம் ரசமாலயம். பாகவதம் எல்லா வேதத்தின் சாரம். இந்த ரெண்டு படிச்சோம்னா வேதங்கள் என்ன சொல்லுது, உபநிஷத்து என்ன சொல்லுது, நம்ம புராணங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதனால நம்ம யாரையும் இப்போ குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், திடீர்னு கவர்மெண்ட்டில் வந்து ரோடு போட்டு போயிட்டாங்க, தாரை ஊற்றிட்டு போயிட்டாங்க, நீங்கள் எப்படி போவீங்க வெளியே? வெளியில் காலை வச்சா தார் ஒட்டிக்கும், என்ன பண்ணுவீங்க அப்போது? அரசாங்கத்தை குறை சொல்லுவீங்களா, ஏன் தாரை ஊற்றிட்டு போனீங்கன்னு? குறை சொல்லவே முடியாது. நான் என்ன பண்ணணும், என் காலில் தார் ஒட்டக்கூடாது, அப்போ செருப்பு போட்டு போய்க்க வேண்டியதான், இவ்வளோதானே. நான் இப்போ வீட்டை விட்டு இறங்கினா என் காலில் தார் ஒட்டிடும், ரோட்டில் வந்து தார் போட்டு, அவன் கவர்மெண்ட் என்ன பண்ணால் ரோடு போட்டு போயிட்டான், அவன் தார் போட வேண்டிய வேலை, அவன் தாரை ஊற்றிட்டு போயிட்டான், நான் வெளியில் இறங்கி போகாமல் இருக்க முடியாது, நான் வெளியில் இறங்கி போகணும், அப்போ நான் என்ன பண்ணுவேன், என் காலில் தார் ஒட்டக்கூடாது, செருப்பு போட்டு போவேன். அதே மாதிரி தான் இந்த கலியுகத்தில் யாரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது இப்படி தான் இருக்கும், கலியுகம்னா இப்படி தான் இருக்கும், நம்ம சத்தியுகத்தில் இல்லை. அப்படியே நம்மளை வரவேற்று, வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களை மாதிரி சாது வந்தது நாங்கள் செஞ்ச பாக்கியம், எங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி 4 வார்த்தை சொல்லுங்க அப்படிலாம் கேட்கறதுக்குலாம் யார் தயாராக இல்லை. அப்படிலாம் அது ஒரு காலம், அதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு சாதுக்கள் தேடி வராங்க, எங்கேயாவது நம்மளை கூப்பிட மாட்டாங்களா, கிருஷ்ணரை பற்றி கேட்க மாட்டாங்களா, குரு நம்மளை தேடி வர்றாரு.
ஒரு காலத்துல குருவை தேடி நம்ம போயிட்டு இருந்தோம். அதுவும் ஒரு நடை இல்ல, பல நடை நடக்கணும். ஆன்மீக குருடைய குருவுடைய கருணை கிடைக்கிறதுக்கு நடையா நடக்கணும். இன்னைக்கு குரு வராரு, வாங்க சொல்லி கொடுக்குறேன், இருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஃப்ரீயா இருக்கேன், வெள்ளிக்கிழமை வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை வாங்க, அப்பதான் லீவு, சனிக்கிழமை வராதிங்க, எங்களை பார்க்க முடியாது, அப்ப சாயந்தரமா வாங்க, இல்ல நீங்க காலையில வாங்க, இல்ல நீங்க அந்த லீவு நாள்ல வாங்க, இல்லையா? அப்படி ஆயிடுச்சு காலம். அப்ப கலியுகத்துல வந்து இதெல்லாம் ஒரு தோஷங்கள், குற்றங்கள், குறைகள் நிறைந்தது. இதில் யாரை சொல்லி நம்ம தப்பே கிடையாது, யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. கலியுகம் இப்படி தான் இருக்கும். கோயில்கள்லாம் வியாபாரஸ்தலம் ஆயிரும், சாஸ்திரம் எங்கேயும் சொல்லித்தர மாட்டாங்க. உண்மையான தர்மத்தை விட்டுட்டு போலியான தர்மத்தை பின்பற்றவங்க அதிகமாயிட்டே இருப்பாங்க. போலியான தர்மத்தை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க, போலியான தர்மத்தை பரப்புவாங்க. அது நடக்கும், நடக்குது. அப்போ இதுலேருந்தெல்லாம் வழி என்ன, இதுக்கான தீர்வு என்ன? இதுக்கெல்லாம் ஒரே உபாயம் தான் இருக்கு. கலே தோஷ நிதி ராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணா கீர்த்தனா ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜே. கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். இதை சொல்லி கொடுக்கறது தான் பகவானே சைதன்யரா வந்தார், சைதன்ய மகாபிரபு வந்தார் 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அந்த சம்பிரதாயத்தில் பிரபுபாதர் அவர் உலகெல்லாம் போய் இந்த பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதனால நமக்கு ரெண்டு பாதையும் இருக்கு, ரெண்டு பாதை இருக்கு. நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய சுதந்திரம். இப்ப மக்கள் இருக்காங்க இல்லையா, மலேசியால கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ரெண்டு பாதை இருக்கு, ஒருத்தர் இறைவனை உணர்றதுக்கு கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வரலாம், இல்ல அவங்க மனம் போற போக்கில் வாழவும் செய்யலாம். அதற்கான வசதியும் இந்த உலகம் பண்ணி கொடுக்கும், அதுக்கான வசதியும் இந்த இயற்கை செய்து கொடுக்குது, அதே சமயம் பக்திக்கான வசதிகளும் இருக்கு. எதை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம்? கிருஷ்ணர் யாரையும் கட்டாயப்படுத்தல, ஏ நான் பகவத்கீதை கொடுத்துருவ நீ படிக்கலன்னு ஒரு வழி ஆக்கிடுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. உன்னை படிக்கலன்னு வச்சுக்க நான் உன்னை தொலைச்சிரும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. பகவத்கீதை கொடுத்துருக்கேன், படிங்க, படித்தா ரொம்ப நல்லது, நீங்கள் வந்து எங்கிட்ட வரலாம், நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் கிருஷ்ணர் சொல்லு. அர்ஜுனட்டையும் இப்படி தான் சொன்னார் கிருஷ்ணா. அர்ஜுனட்ட பகவத்கீதையில் 700 ஸ்லோகம் அர்ஜுனட்ட சொல்லி முடிச்சுட்டு என்ன சொன்னார், எதா இச்சி ததா குரு. அர்ஜுனா நான் சொல்லிட்டேன், இவ்வளோ நேரம் நான் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன், உனக்கு எதாவது புரிஞ்சுதா புரியலையா, இல்ல திரும்பி ஒருக்கா கூட சொல்லணுமா, இல்லைன்னா உனக்கு புரிஞ்சதுன்னா நீ உன் விருப்பம் போல செய், சாய்ஸ் வந்து யுவர்ஸ், யுவர் சாய்ஸ். அர்ஜுனன் புத்திசாலி மாணவர், கரிச்சியே வசனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, கலியுகத்துல நிறைய குற்றங்கள், குறைகள், தோஷங்கள்லாம் இருக்கு. கோயில்கள்லாம் அப்படி இருக்கு, அரசியல்வாதி இப்படி இருக்கிறாரு, சாஸ்திரம் சொல்றதில்லை, இந்த மாதிரி மறைய போலியான மார்க்கங்கள் அதிகமாயிருச்சு, இந்த மதங்கள் பிரச்சாரம் நடக்குது, இதெல்லாம் எவ்வளவோ குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் பிரபுபாதன் என்ற ஒரு இயக்கம் இருக்கு, இஸ்கான் என்ற ஒரு அமைப்பு இருக்கு, பிரபுபாதன் என்ற ஒரு ஆச்சாரியர் இருக்காரு, பக்தர் சங்கம் இருக்கு, ஹரிநாமம் இருக்கு. இதை நாம் பயன்படுத்தி கொண்டால் தார் ரோட்ல செருப்போட்டு நடந்துக்கிற மாதிரி, இல்லாட்டி வெறுங்காலில் போயிட்டு என் காலில் தார் குத்திருச்சு, கல் குத்திருச்சு, முள்ளு குத்திருச்சுன்னு யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நம்ம நாம் பாதுகாத்துக்கணும், நம் பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்ம அடுத்த சந்ததி, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறோம்? நீங்க இந்தியாவில் வந்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து காமன் ஆயிடுச்சு. 3 வயசு 4 வயசு குழந்தைங்க, ஒரு 16 வயசு பொண்ணு சினிமாவில் எப்படி டான்ஸ் ஆடுதோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு டிவியில் டான்ஸ் ஆடி மார்க் போடுறாங்க. ஆனால் அதே குழந்தைக்கு ஆண்டாள் மாதிரி வேஷம் போட்டு ஸ்லோகம் சொல்லித்தர முடியும், அதே குழந்தைக்கு பகவத்கீதை சொல்லித்தர முடியும், அதே குழந்தைய வந்து ஆண்டாள் மாதிரி பிரகலாதன் மாதிரி பக்தராக்க முடியும். அது பேரண்ட்ஸோட கையில் இருக்கு. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஓ வெரி நைஸ், மை டாட்டர் இஸ் வெரி நைஸ்லி டான்ஸிங்யா, ஏன்னா இந்த அம்மாவே 2.5 வருஷம் தான் போட்டு, என்ன பண்ணுறது, கால கொடுமை. ஸோ அதனால இந்த கலியுகத்தில் வந்து நம்ம கையில் தான் இருக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகுது. இப்போவே நான் ரொம்ப பேசிட்டு இருந்தேன், இப்போவே இங்கே வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. உண்மையாக சுத்தம் இந்தியாவிலலாம் வந்தால் சுத்தமான காற்று கிடையாது, சுத்தமாக தண்ணி வந்து புனித நதிகள் ஓடுற நாட்டில் தண்ணியை காசு கொடுத்து வாங்குற ஒரே அறிவுஜீவி நாம தான். கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, காவேரி, நர்மதே, சிந்து எல்லா புனித நதியும் ஓடுது. ஆனால் பாட்டிலில் காசு கொடுத்து தண்ணி வாங்கி பெருமையாக பேசிட்டு இருக்கோம், சயின்ஸ் விஞ்ஞானம் முன்னேற்றம் ஆயிடுச்சு, நான் பாட்டிலில் காசு கொடுத்து வாங்குறேன். இதுதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஆனால் இயற்கையாக நம்ம வீட்டு முன்னாடியே தண்ணி ஓடுது, அங்கே போனால் குளிக்கலாம், துவைக்கலாம், சமைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரலாம், எல்லாமே இருக்கு. இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை, அதை தொலைச்சிட்டு செயற்கையான ஒரு வாழ்க்கை உருவாக்கி இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி குறைகள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும்,
இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்மளை காப்பாத்திக்கணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போக போறோம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன கொடுக்க போறோம். நீங்க 1000 பணம் சேர்த்து வைக்கலாம், நிறைய பணம் சேர்த்து வைக்கலாம், சொத்து சேர்த்து வைக்கலாம், இடம் வாங்கி வைக்கலாம், ஆனா அவங்களுக்கு வந்து என்ன குணம், என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்துட்டு போறீங்க, அவங்க என்ன நம்மளுடைய தர்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன, இறைவனை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கடவுளை உணர்றதுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கூட விளையாட்டாக சொல்லுவேன் கிளாஸ்லாம், முன்னெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து சில இடங்களில் தோண்டுவாங்க, தோண்டுனா அந்த இடத்துல வந்து சிவலிங்கம் கிடச்சிது, விஷ்ணுவோடைய விக்கிரகம் கிடச்சிது, அப்புறம் பெரிய பெரிய பழமையான கல்வெட்டுகள்லாம் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம முன்னோர்கள் கட்டிய கோயில், அதாவது ரொம்ப பழைய மன்னர்கள்லாம் கோயில் கட்டி அந்த கோயில் வந்து ஏதோ ஒரு காலத்தில் பூமிக்குள்ளே போயிருக்கும். அந்த அகழ்வார் ஆராய்ச்சி பண்ணும்போது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுறது, அந்த நிலத்துலேருந்து நிறைய பழைய பழமை வாய்ந்த பல அதிசயங்கள் கிடைக்குது. இனி இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ அந்த இப்போ மக்கள் வாழ்றதெல்லாம், இனி ஒரு 50 போய் நிலத்தை தோண்டுனா நம்ம குடிச்சு தூக்கி போட்ட பிளாஸ்டிக் பாட்டிலு, பிளாஸ்டிக் கப்பு, பிளாஸ்டிக் பிளேட்டு, அப்புறம் பியர் பாட்டில் இதுதான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. அதனால் இதை நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் விட்டுட்டு போகிறோமா, எதை விட்டுட்டு போகிறோன்னு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் ஒரு ஒரு குடும்பஸ்தருடைய, ஒரு ஒரு கிரகஸ்தருடைய டியூட்டி, ஒரு தர்மம் என்னென்னா, நாம் கிருஷ்ண பக்தியை தீவிரமாக எடுத்துக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும், நல்லா படிக்கட்டும், குழந்தைங்க நல்லா படிக்கட்டும், நல்லா சம்பாதிக்கட்டும், நல்லா மெட்டீரியல் எல்லாம் அச்சீவ் வேணாலும் பண்ணட்டும். நீ மெட்டீரியல் நீங்கள் என்ன வேணால் அச்சீவ் பண்ணுங்கள், பட் உங்கள் கல்ச்சரை நீங்கள் விடக்கூடாது, உங்களுடைய தர்மத்தை விடக்கூடாது, உங்கள் பக்தியை விடக்கூடாது, நீங்கள் இறைவனை மறக்கக்கூடாது, இதை சொல்லிக் கொடுக்கும். எது வேணால் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, என் பையன் வந்து ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், வெரி குட். என் பையன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், வெரி குட். என் பையன் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், ஓகே. நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், கிருஷ்ணா தான் பெஸ்ட் சயின்டிஸ்ட், கிருஷ்ணா தான் பெஸ்ட் டாக்டர், கிருஷ்ணா தான் பெஸ்ட் கண்ட்ரோலர், ப்ரூவ் பண்ணு, அந்த நாலேஜ் வச்சு ப்ரூவ் பண்ணு, அதை சொல்லிக் கொடுக்கும். ஸோ இந்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம குழந்தைகளை வந்து நல்ல கிருஷ்ண பக்தி உள்ள குழந்தைகளாக உருவாக்கி நல்ல ஒரு தலைமுறையை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இதை நம்ம தவற விட்டுட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான், நம்ம குழந்தைகளுக்கும் கேரண்டி இல்லை, அவங்க குழந்தைகளுக்கும் கேரண்டி இல்லை, இப்படி ஒட்டுமொத்த சமுதாயம் நரகத்துக்கு போகிறதா அர்ஜுனன் சொல்கிறேன் ஃபஸ்ட் சாப்டரில். ஓகே, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா, ஜெய் கிருஷ்ண பிரபாதிக்கு.